வணக்கம் நேயர்களே, அடுத்த நாவலுக்கு ரெடி ஆயிட்டீங்களா? எஸ், கௌதம் கருணாநிதி அவரோட அடுத்த படைப்பு தள்ளி போகாதே. இது ஒரு வயலண்ட் லவ் ஸ்டோரி. நான் உங்கள் ஆர்ஜே அமிர்தா. கதைக்கு போலாமா? சாரி பிளீஸ். மொபைலில் கெஞ்சிய ரேஷ்மாவிற்கு வயது 25. சந்தன தேகம், சற்றே பெரிய கண்களும், சற்று கூடிய முன்னழகும் ரேஷ்மாவின் அழகை இன்னும் ஏற்றி காட்டியது. உன் நெஞ்சில கிடக்கிறத விட சொர்க்கம் வேற இல்ல. கணவன் பிரகாஷ் அடிக்கடி கிறங்கியபடி சொல்வது வழக்கம். ரேஷ்மாவிற்கு கல்யாணமாகி ஒரு வருடமாகிறது. திருமணமாகி வந்த புதிதில் சென்னை அவளுக்கு மிரட்சி தந்தாலும் இப்பொழுது ஓரளவு அவளுக்கு பழகிவிட்டது. அதுவும் வடபழனி முருகன் கோவில் அவளை மிகவும் கவர்ந்து விட்டது. இப்போது சென்னையை தன் தாய் வீட்டுக்கு நிகர் உணர தொடங்கிவிட்டாள். இன்று கணவன் அலுவலகம் சென்ற பின் அவள் மொபைல் அடிக்க பார்த்தாள். புது எண். சற்று தயங்கியபடி எடுத்தாள். ஹலோ ரேஷ்மா. ஆமா, நான் ரேஷ்மா தான் பேசுறேன். எப்படி இருக்க? நீங்க யாருன்னு சொல்லலையே. என் குரல் உனக்கு மறந்து போச்சா என்ன? குரலில் தெரிந்த உரிமை ரேஷ்மாவை யோசிக்க வைத்தது. யார் இவன்? எங்கோ கேட்ட குரல் போல்தான் இருக்கிறது, ஆனால் சட்டென்று பிடிபடவில்லை. சாரி, எனக்கு தெரியல, நீங்களே சொல்லுங்க. என்ன வேஷமா? என்ன மறந்துட்டியா? சாரி, யார் நீங்கன்னு சொல்லுங்க. உனக்கு தெரியுமா ரேஷ்மா, கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னால ஒரு திமிர் பிடிச்ச பொண்ணு ஒருத்தனை லவ் பண்றேன்னு நாடகம் ஆடி அவனை மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போனது. ரேஷ்மா திக்கென்று அதிர்ந்தாள். இது அரவிந்த். அரவிந்த்? நடுக்கமாய் கேட்டாள். மறுமுனையில் குரல் கேலியாக சிரித்தது. பரவாயில்லையே, இன்னும் என்ன ஞாபகம் வச்சிருக்க? அரவிந்த் சொல்லு ரேஷ்மா. சாரி, நான் பண்ணது தப்புதான். ஐயோ, எவ்வளவு பெரிய ஞானோதயம்! உன்னை பாராட்ட வார்த்தை இல்ல ரேஷ்மா. அரவிந்த் தன்னை கேலி செய்கிறான் என்பதை உணர்ந்த ரேஷ்மா என்ன செய்வது என்று ஒரு நிமிடம் யோசித்தாள். மௌனம் காப்பதே சிறந்தது என்று தோன்றியது. என்ன ரேஷ்மா, சைலண்ட் ஆயிட்ட? இல்ல, ஒன்னும் இல்ல. 4 வருஷம் என் வாழ்க்கையில 4 வருஷம் எனக்கு இல்லாம பண்ணிட்ட. 4 வருஷமா நான் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. அரவிந்த், நான் பண்ணது தப்புதான், மன்னிக்க முடியாத தப்புதான். இருந்தாலும் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. சாரி ரேஷ்மா, என்னால உன்னை மன்னிக்கலாம் முடியாது. அரவிந்த், இது ஒன்னும் சினிமா கிடையாது. நமக்கு கெட்டது செஞ்ச பொண்ணுக்கு நல்லது பண்ணிட்டு சோக பாட்டு பாடிட்டு ஸ்கிரீன் விட்டு போறதுக்கு. அரவிந்த், எனக்கு உன்னை பார்க்கணும். சாரி அரவிந்த், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. தெரியும், பிரகாஷ் இப்ப இல்லைன்னு கூட எனக்கு தெரியும். அரவிந்த் சொல்ல ரேஷ்மா அயர்ந்தாள். இவன் எல்லாம் தெரிந்து வைக்கிறான், இவனை எப்படி சமாளிப்பது? ரேஷ்மா, எனக்கு உன்னை பார்க்கணும். என்ன விஷயம் அரவிந்த்? எதுவா இருந்தாலும் போன்லயே சொல்லு. இது சொல்ற விஷயம் இல்ல, செய்யற விஷயம். அரவிந்த் சொல்ல ரேஷ்மா குழப்பமானாள். புரியல. 4 வருஷம் உன்னால மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்கேன். வெளியில வந்ததும் உன்னதான் முதல்ல தேடின. கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கேன்னு கேள்விப்பட்டேன். நானும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாம்னு தோணுச்சு, அதான் கிளம்பி சென்னைக்கு வந்துட்டேன். அரவிந்த் சொல்ல ரேஷ்மாவின் மனதில் குளிர் அடித்தது. அரவிந்த் சொல்லு ரேஷ்மா. நீ என்ன சொல்ல வர? உனக்கு புரியலையா? இல்ல, நீ எனக்கு பண்ண தப்புக்கு பிராயச்சித்தம் பண்ண போற. எப்படி தெரியுமா? உன்னோட உடம்பால. நோ அரவிந்த். கத்தாதடி, நான் உனக்கு ஒன்னும் சாய்ஸ் கொடுக்கல. நீ என்ன பண்ணணும்னு சொல்றேன், மூடிட்டு அதை மட்டும் பண்ணணும். இல்லன்னு வைய, நீ எனக்கு கொடுத்த லெட்டர், மெயிலு, கிஃப்ட்டு, முத்தம் எல்லாம் உன் புருஷனுக்கு கொடுத்துட்டு போயிட்டே இருப்ப. ஆமா, ஒரு டவுட்டு. ஆம்பளைக்கு ஆம்பளை முத்தம் கொடுத்தா நல்லா இருக்காது. நீ கொடுத்த முத்தத்தை தவிர எல்லாத்தையும் உன்னோட புருஷன் கிட்ட கொடுத்துட்டு போயிடுற. என் பொண்டாட்டி பத்தினு நினைச்சிட்டு இருக்கிற உன் புருஷன் மனசுக்குள்ளேயே புழுங்கி சாகட்டும். கூட சேர்ந்து நீயும் சாவு. என்ன சொல்ற? அரவிந்த் சொன்னதை கேட்டு ரேஷ்மா உறைந்து போனாள். அரவிந்த் பிளீஸ். என்ன சொல்லு? அப்படி எதுவும் பண்ணிடாத. அப்ப எனக்கு நீ எல்லாமே பண்ணணுமே. மறுமுனையில் அவன் நக்கலாக சிரித்தது ரேஷ்மாவிற்கு கேட்டது. இல்ல, என்னால முடியாது. முடியாதா? தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்க அரவிந்த், நான் உனக்கு பண்ணது தப்புதான், அதுக்காக உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன், என்ன மன்னிச்சிடு. வெட்டியா பேசி உன் நேரத்தை வீண் பண்ணாத. அரவிந்த், என்னைக்கு உனக்கு ஓகேன்னு சொல்லு, புதுமண புகு விழாக்கு நான் காத்துட்டு இருக்கேன். அரவிந்த் பிளீஸ். நான் பாட்டுக்கு திடீர்னு வந்து நின்னா நான் பீரியட்ஸ்ல இருக்கேன்னு சொல்லி சமாளிச்சிட்டா?
அப்படி இல்லைனாலும் அதான் நீயே ஒரு சுபயோக சுமந்தனத்துல எல்லாத்தையும் ஆரம்பிச்சு வைக்கிற. பிளீஸ் அரவிந்த், இன்னும் ஒரு வாரத்துல நல்ல செய்தியா சொல்லு. வேண்டாம் அரவிந்த். நீ வரணும், என்கிட்ட வரணும், பழைய ரேஷ்மாவா வரணும். வருவ, அப்ப பாக்கலாம். என்ன இந்த டயலாக் எங்கேயோ கேட்டது மாதிரி இருக்கேன்னு பாக்குறியா? சத்ரியன் படத்துல திலகன் தலைவர் கிட்ட சொல்ற டயலாக். சரி, நான் போன் வச்சிடுறேன். இங்கதான் ஹோட்டல்ல ஸ்கைலாட்ல தங்கியிருக்கேன், 6th floor, room number 143. சம குளிரா இருக்கு. அதான், நீ தான் சீக்கிரம் வரப்போறியே, அப்புறம் என்ன கவலை எனக்கு? ரேஷ்மா அழ ஆரம்பித்தாள். ஐய, என்ன இது? சின்ன புள்ள மாதிரி கண்ண கசக்கிக்கிட்டு பெண்கள் கண்ணீர் விட்டதா பதறிப்போ? நான் ஒன்னும் ஹீரோ இல்ல செல்லம், வில்லன். கண்ணீர் விட்டாலும் உன் கற்பு எனக்கு தேவை. அழுதுக்கோ கதறிக்கோ, ஆனா அதுக்காக மெயின் மேட்டர்ல கை வச்சிடாத, அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். இப்ப மட்டும் என்னன்னு கேக்குறியா? அதுவும் சரிதான். சொன்னவன் அழைப்பை துண்டித்திருக்க ரேஷ்மா ஒரு நிமிடம் ஒன்றும் புரியாமல் அப்படியே நின்றாள். கடவுளே, என்ன இது புது சோதனை? கடவுள் எதற்கு அழைக்கிறாய்? நீ செய்த பாவத்தின் விளைவுதான் இது. உண்மை, நான் அரவிந்திற்கு செய்தது மாபெரும் கொடுமை. என்ன செய்யலாம் இப்போது? இது பிரகாஷுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக பெரிய பிரச்சனையாகிவிடும். அதற்காக அரவிந்தை கேட்பது தந்துவிட முடியுமா? அரவிந்த் நிச்சயம் சும்மா இருக்க மாட்டான். நான் அரவிந்திற்கு செய்தது வெளியில் தெரியாமல் இருக்க வேண்டும் என்றால் அரவிந்த் இருக்கக்கூடாது. என்ன சொல்ற? யோசித்துதான் சொல்கிறேன். அரவிந்த் உயிருடன் இருந்தால் எனக்கு தொந்தரவு. அரவிந்த் இல்லாமல் போனால் யாருக்கும் எதுவும் தெரியாது. சரி, அதற்காக என்ன செய்ய போகிறாய்? கொலையா செய்ய போகிறாய்? தேவைப்பட்டால் ரேஷ்மா, தவறுக்கு மேல் தவறு செய்யாதே. என்னை காப்பாற்றிக் கொள்ள வேறு என்ன வழி இருக்கிறது? யோசி, நிச்சயம் ஒரு வழி கிடைக்கும். ரேஷ்மாவுக்கு பைத்தியம் பிடிப்பது போல் இருந்தது. தான் ரகசியமாய் வைத்திருந்த டைரியை வெளியில் எடுத்தாள். போட்டோவில் அரவிந்த் சிரித்துக் கொண்டிருந்தான். ஒரு நிமிடம் போட்டோவை மௌனமாய் பார்த்தாள். பெருமூச்சு வந்தது. அரவிந்த், நான் உனக்கு செஞ்சது துரோகம், மன்னிக்க முடியாத தப்பு. அதுக்காக இப்போ என் வாழ்க்கைய பாழாக்க நினைச்சா எப்படி அரவிந்த்? ரேஷ்மாவின் மனதில் அரவிந்த் நினைவுகள் வந்து போயின. ரேஷ், எனக்கு கடவுள் கொடுத்த பெரிய கிஃப்ட் நீ. ரேஷ், திரும்ப திரும்ப கேக்குறேன்னு தப்பா நினைக்காத. உனக்கு என்ன நிஜமாவே பிடிச்சிருக்கா? ஆமாண்டாள் லூசு, எத்தனை முறை இந்த கேள்விய கேப்ப? தெரியல ரேஷ், என்னோட வாழ்க்கையில எனக்கு நல்லதுன்னு ஒண்ணுமே நடக்கல. தேவதை மாதிரி நீ கிடைச்சிருக்க, அதான் என்னால நம்ப முடிய மாட்டேங்குது. நம்புடா, நான் உன்னோட ரேஷ்மா தான். எப்பவும் எப்பவும் ரேஷ் சொல்லுடா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த சந்தோஷத்தை எப்படி உன்கிட்ட சொல்றதுன்னு கூட தெரியல. இந்த சந்தோஷம் ரொம்ப அதிகமாகி என்னோட நெஞ்சு வெடிச்சிடுமோன்னு பயமா இருக்குடி. சி லூசு. மற்றொரு நாளில் என்னடா இது? அரவிந்தனின் வலது கையை பார்த்த ரேஷ்மா அதிர்ந்து போய் கேட்டாள். ஒன்னும் இல்ல, விடு. கையை காட்டு. காட்டினான். அரவிந்தின் வலது கையில் ரேஷ்மாவின் பெயர் பச்சை குத்தப்பட்டிருந்தது. ரேஷ்மாவின் கண்கள் கலங்கின. நெகிழ்ந்து போய் பார்த்தாள். ஏண்டா? தெரியல ரேஷ். யாராவது கேட்டா என்ன சொல்லுவ? எனக்கு நீதான வாழ்க்கை ரேஷ். அதான் சொன்னவனை சட்டென்று தன்னுடன் அணைத்துக் கொண்டாள். அவன் முகம் அவளின் மெத்தென்ற முன்னழகில் பட வெட்கப்பட்ட அரவிந்த் கண்களை மூடிக்கொண்டான். ரேஷ், ரொம்ப சாஃப்டா இருக்கு. சி. அவள் சிரித்தபடி அவனை இன்னும் தன்னோடு இறுக்கிக் கொண்டாள். வேறொரு நாளில் ஐயோயோ கடவுளே, நீ இப்படி பண்ணியா ரேஷ்? பொய்னு சொல்லு ரேஷ். அரவிந்த் கண்ணீர் விட்டு கதறி அழுதான். ரேஷ்மா அவனை புன்னகையுடன் பார்த்தாள். உன்ன மாதிரி பசங்களுக்கு என்ன மாதிரி பொண்ணு கேக்குதா? நீ ஒரு லோக்கல், அழகா ஒரு பொண்ணு வந்து பேசிட்டா போதுமே, அப்படியே தேவதை ஏஞ்சல்னு சொல்லி லவ் பண்ண வேண்டியது. விட்டுட்டு போகாதம்மா, என்னால தாங்க முடியல. அப்போ எங்கேயாவது போய் சாவு போ சொன்ன ரேஷ்மா அவனை திரும்பி பார்க்காமல் செல்ல அரவிந்த் தரையில் விழுந்து துடித்தான். கண்கள் செருகின, மயக்கமானான். டைரியை பார்த்து கொண்டிருந்த ரேஷ்மா பெருமூச்சு விட்டாள். அவன் தன்னை பற்றி எழுதிய கவிதையை படித்தாள். அன்பே, எப்போதும் உன்னுடன் நான் இருக்க வேண்டும். காதல் வானில் என்றென்றும் நாம் மகிழ்வாய் பறக்க வேண்டும். உன் மடியில் என் மரணம் சிறக்க வேண்டும். மறுபடியும் உனக்கு பிள்ளையாய் நான் பிறக்க வேண்டும். மூன்றாவது வரியை திரும்ப படித்தாள். உன் மடியில் என் மரணம் சிறக்க வேண்டும். அவள் முகத்தில் புன்னகை வந்தது.
பிரகாஷ் உற்சாகமாக இருந்தான். சாப்பிட்டு முடித்துவிட்டு டிவி முன் அமர்ந்தவன் குளிர்காற்று ஜன்னல் வழியாக வீச எழுந்து போய் ஜன்னலை அடைத்தான். இருள் எங்கும் கப்பி இருந்தது. டிவியில் மாசி மாசம் ஆளான பொண்ணு ஓடிக்கொண்டிருந்தது. அருகில் அமர்ந்திருந்த ரேஷ்மாவை புன்னகையுடன் பார்த்தான். ஸ்வர்ணலதா என்ன வாய்ஸ்ல, சான்ஸே இல்ல. ரேஷ்மா ஒன்றும் சொல்லாமல் அவனையே பார்த்தாள். சட்டென்று திரும்பிய பிரகாஷ் ரேஷ்மாவின் முகம் ஒரு மாதிரியாக இருப்பதை உணர்ந்தான். ரேஷ்மா, ஆ என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இல்லைங்க, நான் நல்லாதான் இருக்கேன். ஆர் யூ ஷூர்? ஆ, காஃபி ஏதோ சாப்பிட்றியா? போட்டு தரவா? இல்லைங்க, வேண்டாம். ரேஷ்மாவின் அருகில் வந்து அமர்ந்தான். கழுத்தை தொட்டு பார்த்தான், சுடவில்லை. விரலை எடுக்காமல் வைத்திருந்தான். ரேஷ்மா புரியாமல் பார்த்தாள். அவன் விரல் அவள் கழுத்தில் கோலம் போட ஆரம்பித்திருந்தது. ரேஷ்மா, குளிர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குல்ல, நீ வேணும் இன்னைக்கு. அவள் கழுத்தில் முத்தமிட்டபடி பிரகாஷ் சொல்ல ரேஷ்மா அவஸ்தையாய் உணர்ந்தாள். முதலில் அரவிந்துக்கு ஏதாவது வழி செய்ய வேண்டும், அதுவரை எதுவும் ஓடாது எனக்கு. யோசித்தவள் பிரகாஷை மெல்ல விளக்கினாள். அவன் துணுக்குற்றான். என்னாச்சு? சாரிப்பா, இன்னைக்கு உடம்பு ஒரு மாதிரி இருக்கு. ஃபீவரா? வர மாதிரி இருக்கு. சரி சரி, ரெஸ்ட் எடு. அவன் விலகி அமர்ந்து டிவி பார்ப்பதை தொடர்ந்து ரேஷ்மாவின் அலைபேசி அடித்தது. எடுத்து பார்த்தவள் அதிர்ந்தாள். அரவிந்த். பிரகாஷ் ரேஷ்மாவை பார்த்தான். ரேஷ்மா யோசித்தாள். இப்போது எடுக்கவில்லை என்றால் சந்தேகம் வரும். எடுத்தாள். ஹலோ, என்ன மேடம் போன் எடுக்க ரொம்ப லேட் பண்றீங்க? இல்லடி, கிச்சன்ல கொஞ்சம் வேலையா இருந்த. ரேஷ்மா சொல்ல மறுமுனையில் அரவிந்த் சிரித்தான். என்ன, உன் புருஷன் வீட்டுக்கு வந்துட்டானா? ஜாலியா இருக்க நேரம் பார்த்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேனோ? அப்படிலாம் இல்ல, இருக்க கூடாதுதான் இப்ப போன் பண்ண. லைஃப்ல செக்ஸ் முக்கியம் இல்ல, லவ் தான் முக்கியம், தெரியுமா? இது சொன்னது யாரு தெரியுமா ரேஷ்? அரவிந்த் கேட்க ரேஷ்மா திகைத்தாள். கொடைக்கானல். எனக்கு பயமா இருக்கு ரேஷ். அரவிந்த் பயத்துடன் சொல்ல ரேஷ்மா அவனை கேலியாக பார்த்தாள். அரவிந்த், நான் சொல்ல வேண்டிய டைலாக் எல்லாம் நீ சொல்ற. இல்ல ரேஷ், எனக்கு நிஜமாவே பயமா இருக்கு, நாம திருப்பி போயிடலாம். சுற்றும் புற்றும் பார்த்தபடி அரவிந்த் கெஞ்சினான். மழை வரும் போல இருந்தது. அவர்கள் சாலையில் இருந்து இறங்கி காட்டுப்பகுதியில் நுழைந்து ஒரு பாறையில் ஏறி அமர்ந்திருந்தனர். அரவிந்த், இந்த பாறை சமதளமா ஒரு பெட் மாதிரி இருக்கு, கிளைமேட் ரொம்ப கூலா இருக்கு, உன் பக்கத்துல ஒரு அழகான பொண்ணு இருக்கு, உனக்கு எதுவுமே தோணலையாடா? ரேஷ்மா கண்ணடித்து கேட்க அரவிந்த் தடுமாறினான். இல்ல ரேஷ், கமான் பி ஃப்ராங்க், நிஜமாவே எனக்கு எதுவும் தோணல, உள்ள ஒரு மாதிரி பயமா இருக்கு. ஏன்? நீ பேப்பர் பாக்குறது இல்லையா? லவ்வர்ஸ் எங்கேயாவது போய் தனியா மாட்டினா அந்த பையனை கட்டி போட்டுட்டு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீ எப்பவுமே இப்படிதானா? இல்ல ரேஷ், நீ எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் எனக்கு பயம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. தேவதை மாதிரி ஒரு பொண்ணு என்னோட லைஃப்ல கிடைச்சிருக்கு, அவளை நான் பத்திரமா பாத்துக்க வேண்டாமா? சொன்ன அரவிந்தை ரேஷ்மா ஒரு நிமிடம் மௌனமாய் பார்த்தாள். சட்டென்று அவனை தன்னோடு சேர்த்து அணைத்து கொண்டாள். அரவிந்த் மயங்கினான். வேண்டா ரேஷ். ஏண்டா? இப்ப எனக்கு என்னென்னமோ தோணுது. அவன் சொல்ல புன்னகைத்தாள். அவன் அவளை அணைத்து கொண்டான். அவள் முகத்தை நிமிர்த்தி நெற்றியில் முத்தமிட்டவன் ஈரமான உதடுகளால் ஈர்க்கப்பட்டு இதழ்களால் இதழ்களை கவர குனியும் போது ஏதோ சத்தம் கேட்டு திரும்பினான். அவர்கள் மூவரும் நின்றிருந்தனர், புன்னகைத்தனர், இருவரையும் நெருங்கினர். எப்பொழுது விடியும் என்று காத்திருந்த ரேஷ்மா விடிந்ததும் எழுந்து குளித்து வேலைகளை முடித்து பிரகாஷை அனுப்பி வைத்தாள். தன்னுடன் படித்தவர்களில் தனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் யார் என்று யோசித்தாள். வரதன் இப்போது ஏதோ அரசியல் கட்சியில் இருப்பதாக கேள்வி, அவன் நம்பர் வேண்டுமே. யோசித்தவள் தன் டைரியை எடுத்து தேடி பார்த்தாள், கிடைக்கவில்லை. ஒருவேளை சுகன்யாவிடம் கேட்டு பார்த்தால் கிடைக்கலாம். சுகன்யாவின் எண்ணிற்கு அழைத்தாள். ரிங் போய் மறுமனையில் எடுக்கப்பட்டது. ஏய் ரேஷ்மா, வாட் எ பிளசன்ட் சர்ப்ரைஸ், ரொம்ப நாளாச்சு பேசி. சுகன்யாவின் குரலில் உற்சாகம் தெரித்தது. சுகன்யா, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுடி, என்ன பண்ணணும்? எனக்கு வரதன் நம்பர் வேணும். வரதனா? அவன் நம்பர் உனக்கு எதுக்கு? காரணம் கேட்காத நம்பர் இருக்கா இல்லையா? தர, நோட் பண்ணிக்கோ. சுகன்யா நம்பர் சொல்ல ரேஷ்மா குறித்து கொண்டாள். சிறிது நேரம் அவளிடம் பேசிக் கொண்டிருந்த விட்டு அழைப்பை துண்டித்தாள். வரதனுக்கு அழைத்தாள். ரிங் போனது. ஹலோ, யாருங்க?
ஒரு பெண் குரல் கேட்க ரேஷ்மா தயங்கினாள். வரதன் இருக்காரா? நீங்க? நான் அவர் கூட படிச்சிருக்கேன், ஒரு நிமிஷம் இருங்க தரேன். ஒரு நிமிடம் கழித்து வரதன் குரல் கேட்டது. ஹலோ வரதன் பேசுறேன். வரதா, நான் ரேஷ்மா. வரதனின் குரல் உற்சாகமானது. ஏய் நீயா, எப்படி இருக்க, என்ன திடீர்னு போனு? எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ண முடியுமா? சொல்லு என்ன பண்ணணும். போன்ல வேண்டாம், நேரா மீட் பண்ணலாமா? எங்கன்னு சொல்லு. உன்னோட கட்சி ஆபீஸ்க்கு வரட்டுமா? சரி வா. சொன்ன வரதன் ஒரு நிமிடம் இடைவெளி விட்டு கேட்டான். எதுவும் பிரச்சனையா ரேஷ்மா? நேர்ல சொல்ற. கட்சி ஆபீஸ். ரேஷ்மா சொன்னது அனைத்தையும் கேட்ட வரதன் கண்கள் மூடி யோசித்தான். அரவிந்த் எங்க இருக்கான்? ஹோட்டல் ஸ்கைலாட்ல தங்கி இருக்கான். எதனால உன்னை மிரட்டான்னு சொன்ன? வரதன் மீண்டும் கேட்க ரேஷ்மா தான் முன்பு சொன்ன பொய்யை மீண்டும் அழுத்தம் துருத்தமாக சொன்னாள். அவ என்ன ஒன் சைடா லவ் பண்ணிருக்கான். படிக்கும் போதே நிறைய டார்ச்சர் பண்ணுவான். நான் உன்னோட ஃபியூச்சர் பாழா போகும்னு யார்கிட்டயும் சொல்லல. நீ தப்பு பண்ணிட்ட ரேஷ்மா. என்ன சொல்ற வரதா? நீ கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும். அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தா இது அப்பயே முடிஞ்சிருக்கும். இப்ப நீ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கூட துரத்திட்டு வந்திருக்க மாட்டான். வரதன் சொல்ல ரேஷ்மா அவனையே பார்த்தாள். இப்ப என்ன பண்ணலாம் வரதா? நீ சொல்லு. இல்ல உனக்கு வேற மாதிரி பழக்கம் ஏதாவது இருக்கா? தெளிவா கேளு. காசுக்கெல்லாம் பண்ணுவாங்களே அவங்க கூட. ரேஷ்மா தயங்கிபடி கேட்க வரதன் சிரித்தான். கூலிப்படையா? அதெல்லாம் எனக்கும் எங்க ஆளுங்களுக்கும் அவசியம் இல்ல, நாங்களே பண்ணுவோம். அப்ப அந்த அரவிந்த் ஏதாவது பண்ண முடியுமா? என்கிட்ட சொல்லிட்டல்ல. நீ கவலைப்படாத ரேஷ்மா, நான் பாத்துக்கிறேன். நீ அவனை மறந்துட்டு உன் வாழ்க்கைய நிம்மதியா வாழு. வரதன் புன்னகையுடன் சொல்ல ரேஷ்மா நிம்மதியாக உணர்ந்தாள். மீண்டும் தன் பிளாட்டை அடைந்த ரேஷ்மாவை பக்கத்து பிளாட்டில் இருந்த சந்திரா அழைத்தாள். ரேஷ்மா. அக்கா. எங்க போயிருந்த? இன்னைக்கு சனிக்கிழமை அதான் அனுமார் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்க்கா. உன்னை பாக்கத்துக்கு ஒருத்தர் வந்து ரொம்ப நேரமா காத்திருந்தாருமா. சந்திரா சொல்ல ரேஷ்மாவின் மனதிற்குள் பயம் ஓடியது. என்ன பாக்கறதுக்கா? ஆமாமா, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாரு. நீ வரத்துக்கு ரொம்ப லேட் ஆனதால கிளம்பி போயிட்டாருமா. சந்திரா பேசிக்கொண்டே போக ரேஷ்மாவின் மனதிற்குள் கேள்விகள். யாராக இருக்கும்? ஒருவேளை அரவிந்த் வந்திருப்பானோ? ரேஷ்மா. அக்கா. சொல்ல மறந்துட்டேன், ஒரு கவர் கொடுத்துட்டு போயிருக்காரு உன்கிட்ட கொடுக்க சொல்லி. இது ஒரு நிமிஷம், எடுத்துட்டு வந்துடுறேன். சொன்ன சந்திரா கவரை எடுப்பதற்கு உள்ளே செல்ல அந்த ஒரு நிமிடம் ஒரு யுகமாய் ரேஷ்மாவிற்கு கனத்தது. உள்ளே சென்ற சந்திரா கவரை எடுத்துக்கொண்டு வெளியில் வந்தாள். இந்தா. சந்திரா கொடுத்த கவரை வாங்கிக் கொண்ட ரேஷ்மா யாரிடமிருந்து வந்திருக்கிறது என்பதை பார்ப்பதற்கு கவரை திரும்ப ஒன்றும் எழுதப்படாமல் இருந்தது. கதவை திறந்து அவசரமாக உள்ளே சென்றவள் கவரை பிரித்தாள். உள்ளே நான்காய் மடிக்கப்பட்ட ஒரு வெள்ளை பேப்பர் இருந்தது. படித்தாள். ஹாய் ரேஷ். ரேஷ்மா திக்கென்று அதிர்ந்தாள். இது அரவிந்தின் கையெழுத்து. குளிர் ஜாஸ்தியா இருந்துச்சு, இன்னைக்கே ஆரம்பிச்சிடலாம்னு வந்தேன். ஆனா நீ எங்கேயோ போயிட்ட. பரவாயில்ல, இன்னைக்கு இல்லைன்னா என்ன, நாளைக்கு உனக்கு பூஜை பண்ணிட்டா போச்சு. நாளைக்கு ரெடியாரு, காலையில 10 மணிக்கு வர. உன் புருஷன் 9 மணிக்கே வெளியே போயிடுவான் தானே. 1 மணி நேரம் உன்னையே நீ அலங்காரம் பண்ணி தயார்படுத்திக்கிறதுக்கோ. இன்னைக்கு ஒரு நாள் கூட நான் காத்திருக்கேன், கஷ்டமா இருந்தாலும். ஆமா, அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த பேப்பர் கொண்டு போய் எங்கேயாவது காட்டி ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்காத. இந்த மை கொஞ்ச நேரத்துல தானா அழிஞ்சிடும். திரும்ப பேப்பரை பாரு, உனக்கே புரியும். ரேஷ்மா பார்க்கும் போதே பேப்பரில் இருந்த எழுத்துக்கள் அழிய ஆரம்பித்தன. அரவிந்த் வெளியே பார்த்தான். சாலைகளில் வாகனங்கள் ஓடிக்கொண்டிருப்பதை வேடிக்கை பார்த்தவன் பெருமூச்சு விட்டான். தன் பர்சில் இருந்த ஒரு புகைப்படத்தை எடுத்து பார்த்தான். என்னம்மா அப்படி பாக்குற? கரெக்டாமா, நீ நினைக்கிறது கரெக்டு தான். நான் இன்னும் பைத்தியம்தான், முழுசா தெரியல. எனக்கும் மற்றவங்கள மாதிரி ஒரு நார்மலான வாழ்க்கை கிடைக்காம போயிடுச்சுமா. அப்படி ஒன்றும் நான் பெருசாக ஆசைப்படலையே. என்னோட வாழ்க்கையில் மட்டும் எல்லாமே தப்பு தப்பாக நடந்துடுச்சு. யாராவது யாரையாவது கெட்ட வார்த்தையால் சொன்னால் எல்லாருக்கும் கோபம் வரும். ஆனால் யார் யார்கிட்ட இந்த வார்த்தையை சொன்னாலும் என்ன தான் சொல்கிறாங்களோன்னு நான் திரும்பி பார்த்துக்கோமா. ஏன்னா என் பொறப்பு அப்படி. அரவிந்திற்கு 8 வயது. பள்ளியில் அன்று திருக்குறள் ஒழிப்பிப்பது அவன் முறை. தமிழாசிரியர் உள்ளே வரும்போது அனைவரும் எழுந்து நின்றனர். வணக்கம் ஐயா. மாணவர்கள் அனைவரும் கோரசாக சொல்ல ஆசிரியர் புன்னகைத்தார். இன்னைக்கு யாரோ பிகனோ? தமிழ் ஆசிரியர் கேட்க அரவிந்த் எழுந்தான். வாங்க, எந்த குரல் ஒப்பிக்க போறீங்க? இன்னா செய்தாரை ஒருத்தல், அவர் நானன் நன்னயம் செய்துவிடல். அரவிந்த் கைகளை கட்டியபடி சொல்ல தமிழ் ஆசிரியர் முகம் மலர்ந்தது. அவன் முதுகில் தட்டி கொடுத்தார். இதுக்கு பொருள் என்னன்னு தெரியுமா? தெரியும் ஐயா.
சொல்லுங்க கேப்போம். நமக்கு யார் கெட்டது பண்ணாலும் அவங்களுக்கு பதிலுக்கு நாம கெட்டது பண்ணாம நல்லது பண்ணிடணும். மிக சிறப்பு சொன்னவர் தான் வைத்திருந்த பாரதியார் கவிதை நூல்களில் ஒன்றை அரவிந்த் கையில் கொடுத்தார். இது உங்களுக்கு வச்சுக்கோங்க. அரவிந்த் பெருமையாக உணர்ந்தான். இதை உடனடியாக அம்மாவிடம் சொல்ல வேண்டும், அவள் சந்தோஷப்படுவதை பார்த்து ரசிக்க வேண்டும் என்று தோன்றியது. எப்பொழுது மாலை நேரமாகும், எப்பொழுது பெல்லடிப்பார்கள் என்று காத்திருந்தான். பெல் அடித்தவுடன் வீட்டிற்கு பறந்தான். மழை வரும் போலிருந்தது. மழை வருவதற்குள் சீக்கிரமாக சென்றுவிட வேண்டும். தனக்குள் எண்ணியபடி ஓடியவன் வீட்டை அடைந்தான். அதை வீடு என்று சொல்ல முடியாது. ஒரு குடிசை, வாசலில் ஒரு தட்டி, சுற்றிலும் கொஞ்சம் நிலம், வேலி போடப்பட்டிருந்தது. அம்மா என்று வாசலில் கட்டியபடி உள்ளே ஓட முயன்றவன் திகைத்தான். வாசலில் வேறு ஏதோ செருப்பு இருந்தது. உள்ளே யாரோ இருக்கிறார்கள். தயங்கினான். அம்மா மீண்டும் அழைத்தான். உள்ளே இருந்து அவன் அம்மா செல்வியின் சத்தம் கேட்டது. அரவிந்தா, கொஞ்ச நேரம் வெளியே இருப்பா. அம்மா சொல்ல அரவிந்திற்கு ஒன்றும் புரியவில்லை. இருந்தாலும் அம்மா வெளியே வரட்டும் என்று காத்திருந்தான். முதல் முறையாக ஒரு நாள் தூக்கம் கலைந்து எழுந்து பார்க்கையில் அருகில் அம்மாவை காணவில்லை. பயந்து போய் அம்மா என்று அழைக்க சற்று நேரத்தில் அம்மா களைப்பாய் உள்ளே வந்தாள். ஆடைகள் கலைந்திருந்தன. அவள் முகத்தை பார்த்த அரவிந்தன் அவள் கண்களில் கண்ணீரை பார்த்து பதறினான். என்னாச்சுமா? ஒன்னல்லப்பா, தூங்கு. அம்மா என்னப்பா? ஏமா அழற? என் விதிப்பா. அரவிந்திற்கு விதி என்றால் என்னவென்று புரியவில்லை. இருந்தாலும் அம்மாவை அதற்கு மேல் கேள்வி கேட்டு தொல்லை செய்ய வேண்டாம் என்று தோன்றியது. அரவிந்தா. அம்மா. நீ நல்லா படிக்கணும்பா. சரிம்மா. நல்ல வேலைக்கு போகணும். சரிம்மா. நல்லா இருக்கணும்பா நீ. சரிம்மா. அரவிந்த் தூங்கிவிட்டான். அதற்கடுத்து வந்த கொஞ்ச நாட்கள் அவனை அந்த பகுதியில் எவரும் சேர்த்து கொள்ளவில்லை. விளையாட்டு தோழர்கள் அவனை ஒதுக்கிவிட்டனர். அவன் வந்தாலே கிண்டலாக சிரிப்பது பழக்கமானது. பெரியவர்கள் பெரியவர்கள் போல் நடக்காமல், குழந்தை என்றும் பாராமல் அவனிடம் உங்க அம்மா இன்னைக்கு ஃப்ரீயா என்று கேட்டு நக்கல் அடிப்பதை பழக்கமாக்கினர். அரவிந்த் மனதளவில் காயம்பட்டான். அவன் காயத்திற்கு ஒரே மருந்து இந்த பள்ளிதான். படிக்கும்போது மட்டும் வேறு எதை பற்றியும் யோசிக்காமல் தன் கவலைகளை மறந்திருந்தான். கொஞ்ச நேரத்தில் குடிசையின் கதவு திறக்க உள்ளே இருந்து தாட்டியான ஒருவன் வெளியில் வந்தான். செருப்பை மாட்டிக்கொண்ட அரவிந்தை கேலியாக பார்த்தபடி வெளியே கிளம்பினான். அரவிந்தா. உள்ளே இருந்த அம்மாவின் தீனமான குரல் கேட்க அரவிந்த் பதறிப்போய் உள்ளே சென்றான். அம்மா. சாப்பாடு சட்டியில இருக்குப்பா, எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கிறியா? எனக்கு முடியல. சரிம்மா. அரவிந்தா. சொல்லுமா. கொஞ்சம் சுடுதண்ணி மட்டும் வைக்கிறியாப்பா. சரிம்மா. அரவிந்தன் அம்மாவையே ஒரு நிமிடம் பார்த்தான். சொல்லி தனக்குள் ஏதோ முணகியபடி மிகவும் களைப்பாய் திரும்பி படுத்துக் கொள்ள கையில் இருந்த பாரதியார் கவிதை நூலை எதுவும் பேசாமல் அம்மாவின் பாதத்தின் அருகில் வைத்து விட்டு அடுப்பை பற்ற வைக்க போனான். செல்விக்கு உடம்பெல்லாம் விண் விண் என்று வளைத்தது. சுடு தண்ணீரில் ஆங்காங்கே ஒத்தனம் கொடுக்க கொஞ்சம் வலி குறைந்தது. பார்த்து கொண்டிருந்த அரவிந்தை பார்த்து செல்வி புன்னகைத்தாள். சாப்பிட்டியாப்பா? இல்லம்மா. ஏன்பா? நீ சாப்பிட்டியாமா? இல்லப்பா. நீ சாப்பிடுமா முதல்ல? அரவிந்த் சொல்ல செல்விக்கு கண்ணீர் வந்தது. மெல்ல எழுந்து போய் இரண்டு தட்டுகளில் சோறு போட்டு குழம்பை ஊற்றி பிசைந்து கொண்டு வந்தாள். சாப்பிடுப்பா. செல்வி கொடுக்க அரவிந்த் வாங்கி கொண்டான். அரவிந்தா. அம்மா. என்னை பத்தி எப்பவும் கவலைப்படக்கூடாது. என்னோட கவனம் எல்லாம் படுப்புலதான் இருக்கணும். சரிம்மா சொன்னவன் அம்மாவை பார்த்தான். என்னப்பா? நான் பெரியவனானதுக்கு அப்புறம் உன்னை நல்லா பாத்துக்கிறமா, நீ எதுக்கும் கவலைப்படாத. அரவிந்த் சொல்ல செல்வி ஒன்றும் பேசாமல் அணைத்து கொண்டாள். இரண்டு மாதங்கள் கழிந்து ஒரு நாளில் அரவிந்த் பள்ளியிலிருந்து வரும்போது அவன் குடிசையின் வாசலில் கூட்டமாக இருந்தது. ஒன்றும் புரியாமல் உள்ளே ஓடினான். செல்வி வாசலில் கிடத்தப்பட்டிருந்தாள். தலைமாட்டில் யாரோ பற்ற வைத்த தீபம் எரிந்தது. அடுத்து வந்த நாட்கள் எல்லாமே அரவிந்திற்கு மிக கொடுமையாக மாறின. பசி அவனை துரத்தியது. தெரிந்த எல்லா இடங்களும் சென்று வேலை கேட்டு பார்த்தான். யார் ராணி, என்ன வேணும்? ஒரு ஹோட்டலில் வேலை கேட்டு போக முதலாளி அரவிந்தை கோபமுடன் பார்த்தார். அண்ணா, ஏதாவது வேலை? வேலையெல்லாம் ஒன்றும் இல்லை, கிளம்பு. ஏதாவது பாத்திர கழுவுற வேலையா இருந்தா கூட பரவாயில்லண்ணா, அதுக்கெல்லாம் ஆள் இருக்காங்க. குடிசையில் முடங்கி கிடந்தான். அன்று இரண்டு பேர் குடித்து விட்டு வந்தனர். செல்வே, செல்வே, எங்கடி இருக்க? வெள்ளவா.
அரவன் பயமாய் வெளியே வந்தான். எங்கடா அம்மா? ஒருவன் கேட்க அரவிந்தின் கண்களில் நீர் மூட்டியது. அம்மா, அம்மா செத்துட்டாங்க. என்ன செத்துட்டாளா? வந்த இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். என்னடா பண்ணலாம்? ஒருவன் கேட்க மற்றொருவன் அரவிந்தை கோணலாய் பார்த்து புன்னகைத்தான். கேட்டவனிடம் சொன்னான், வந்தது வந்துட்டும், என்ன வேணும்னா? அரவிந்தை கை காட்டி அவன் கேட்க மற்றவன் புன்னகைத்தான். இருவரும் என்ன சொல்கிறார்கள் என்று புரியாமல் அவர்களை திகைப்பாய் பார்த்தான் அரவிந்த். என்னடா புரியாத மாதிரி பாக்குற? கேட்டபடி ஒருவன் அரவிந்தை பிடித்து உள்ளே தள்ளினான். அம்மா! அரவிந்த் அலறியபடி விழுந்தான். அவதான் செத்துட்டால, அவளை ஏண்டா கூப்பிடுற? ஒருவன் நக்கலாக கேட்டபடி அரவிந்த் மீது பாய்த்தான். அரவிந்த் தவித்தான், சுவாசிக்க திணறினான். அடுத்தவன் அரவிந்தின் உடையை பிடித்து இழுத்தான். சுதாரித்த அரவிந்த் அவன் பிடியிலிருந்து விடுபட்டு எழுந்தான். இருவரும் பசித்த புலியைப் போல அவனை வெறியுடன் பார்த்தனர். அரவிந்த் அவர்களை பயமாய் பார்த்தான். வெளியே போக வேண்டும் என்றால் இவர்களை தாண்டிதான் செல்ல வேண்டும். ஆனால் அது கஷ்டம். ஏதாவது ஆயுதம் கிடைக்குமா? சுற்றும் முற்றும் பார்த்தான். அரிவாள்மனை ஓரமாய் சாய்ந்து வைக்கப்பட்டிருந்தது. அவன் பார்வை அரிவாள்மனை மீது விழுந்ததை அவர்களும் பார்த்தனர். கேலியாக சிரித்தனர். ஒருவன் அரவிந்தை பிடிக்க முயல பலம் கொண்டு மட்டும் அவன் கையை அரவிந்த் கடிக்க வலி தாங்காமல் அவன் அலறினான். இரண்டாம் அவன் திகைத்து நிற்க அரவிந்த் சற்றென்று வெளியில் ஓடினான். அவர்கள் ஆவேசமானார்கள். டே நெல்லடா! துரத்தினார்கள். அரவிந்த் தன்னால் முடிந்தவரை ஓடினான். மூச்சு வாங்கியது. பின்னால் திரும்பி பார்த்தான். கண்ணுக்கு தெரிந்தவரை அவர்கள் யாரையும் காணோம். எங்கே வந்திருக்கிறோம் என்று சுற்றும் முற்றும் பார்த்தான். எந்த இடம் என்று அவனுக்கு தெரியவில்லை. பசியும் களைப்பும் சேர்ந்து கொள்ள அங்கேயே மயங்கி விழுந்தான். எப்படி பார்க்க? யாரோ தன்னிடம் கேட்பது போல் உணர்ந்தவன் மெல்ல விழிகளை பார்த்தான். அது ஒரு புது இடம். தமிழாசிரியர் அவனை பார்த்து புன்னகைத்தார். அரவிந்தா? ஐயா, நீங்களா? நான் தான். சொன்னவரை ஒரு நிமிடம் மௌனமாய் பார்த்தான். கண்களில் நீர் வழிய, என்னாச்சு அரவிந்தா? ஐயா, ஐயா! நடந்ததையெல்லாம் சொல்ல தமிழாசிரியர் கண்கள் கலங்கினர். அரவிந்தா, ஐயா, உன்னை ஹாஸ்டல்ல சேர்த்து விடுறேன். தங்கிக்கிறியா? செலவுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்காத, நான் இருக்கேன். நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சொன்னவரை கையெடுத்து கும்பிட்டான் அரவிந்த். எந்த காரணத்துக்கு கொண்டும் படிப்பை விட்டுடாத. தமிழாசிரியர் சொல்ல அரவிந்துக்கு செல்வி சொன்னது ஞாபகம் வந்தது. நீ நல்லா படிக்கணும்பா. அரவிந்த் தலையசைத்தான். அதன் பிறகு வருடங்கள் வேகமாக ஓடின. பள்ளி படிப்பை முடித்து கல்லூரிக்கு வந்தான். அங்கும் பாடங்களை புரிந்து கொள்வதற்கு அவனுக்கு எந்த சிக்கலும் இல்லாமல் இருந்தது. நன்றாக படித்தாலும் அவனுக்கென்று எவரும் இல்லாமல் இருந்தது அவனை அடிக்கடி வருத்தமடைய வைக்கும். அம்மா, இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்குமா? தனியாக இருக்கும் நேரங்களில் அவன் மனம் செல்வியின் ஞாபகங்களில் மூழ்க தொடங்கிவிடும். ஆதரவு கொடுத்து வந்த தமிழாசிரியர் ஒரு நாள் மறைந்துவிட்டதாக செய்தி வர பதறி அடித்து அவர் இல்லத்திற்கு ஓடினான். அவர் முகத்தையே பார்த்தபடி நின்றான். ஐயா, இன்னைக்கு நான் இப்படி இருக்கேனா அதுக்கு நீங்க தான் காரணம். உங்களை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். இப்ப நான் உண்மையிலேயே யாரும் இல்லாத அண்ணாத ஆயிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குங்கய்யா. கண்களில் நீர் வழிய அவர் உடலுக்கு மாலை அணிவித்தான். ஒரு சில நாட்களுக்கு பிறகு மனதை தேற்றிக்கொண்டு மீண்டும் கல்லூரிக்கு செல்ல தொடங்கினான். தான் கற்று வைத்திருந்த வலைதள தொழில்நுட்பத்தை தேவைப்படும் நிறுவனங்களுக்கு வலைதளங்கள் செய்து கொடுத்ததன் மூலம் அவன் தேவைக்கு அதிகமாகவே அவனுக்கு வருவாய் வந்தது. ஏதோ ஒரு விரக்தியாகவே சென்று கொண்டிருந்தவன் வாழ்க்கையில் அன்று மாற்றம் வந்தது. பேருந்திலிருந்து இறங்கிய அருவின் வகுப்பை நோக்கி நடந்தான். ஆங்காங்கே மாணவர்கள் சிறு சிறு குழுக்களாக நின்று தங்களுக்குள் பேசிக்கொண்டும் சிரித்துக் கொண்டும் இருக்க அவர்களை சிறிதும் பொருட்படுத்தாமல் அரவிந்த் வகுப்பில் நுழைந்தான். அன்று சமர்ப்பிக்க வேண்டிய அறிக்கைகளை தனியே எடுத்து வைத்தான். அப்போது ஏதோ ஒரு புது வாசம் அவன் நாசியை அடைய மெல்ல நிமிர்ந்து பார்த்தான். மழலை ஒன்று தவறி கல்லூரிக்கு வந்துவிட்டதோ என்று எண்ணத்தக்க ஒருத்தி மெல்ல அவனை பார்த்து புன்னகைக்க நீண்ட இடைவெளிக்கு பின் அரவிந்த் தன் வாழ்க்கையில் புன்னகைத்தான். அவன் புன்னகை முகத்துடன் தன் பெயர் சொன்னாள். ரேஷ்மா. ஏன் நீங்க எப்பவும் யார் கூடவும் பேச மாட்டேங்கிறீங்க? ரேஷ்மா கேட்க அரவிந்த் திகைத்தான். இல்லங்க, அது வந்து எல்லார் மாதிரியும் கலகலன்னு ஜாலியா இருக்க வேண்டியது தானே? ரேஷ்மா கேட்க அரவிந்த் ஒன்றும் சொல்லாமல் அவளையே பார்த்தான். பெருமூச்சு வைத்தபடி வேறு பக்கம் திரும்பி கொண்டான். ஏன் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? சொல்றதுக்கு ஒன்னும் இல்லைங்க. உங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்க? சாரிங்க, எனக்கு யாரும் இல்ல, இறந்துட்டாங்க. ஓ சாரி,
இட்ஸ் ஓகே. கேன்டீன் போலாமா? ரேஷ்மா கேட்க அரவிந்த் ஒரு நிமிடம் யோசித்து சம்மதமாய் தலையசைத்தான். என்ன சாப்பிட்றீங்க ரேஷ்மா? சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், தயிர் சாதம். வாங்கிக் கொண்டு அவள் எதிரில் போய் அமர்ந்தான். உங்களுக்கு என்ன வாங்கினீங்க? கர்ட் ரைஸ். கர்ட் ரைஸா? போதுமா? அப்படியே பழகிடுச்சுங்க. அரவிந்த், கிளாஸ்ல டாப்பர் நீங்க, பாக்கத்துக்கும் செம ஸ்மார்ட்டா இருக்கீங்க, ஆனா எந்த பந்தாவும் இல்லாம ரொம்ப சாதாரணமா இருக்கீங்க. ரேஷ்மா சொல்ல அரவிந்த் புன்னகைத்தான். உங்க ஸ்மைல் கூட செம. ஐயோ போதுங்க, எனக்கு வெக்கமா இருக்குங்க. ஆம்பளைங்க வெட்கப்படுவாங்களா என்ன? அதெல்லாம் வெட்கப்படுவாங்க. வீட்டுல நாலு தட்டு சோறு சாப்பிடறவங்க கூட பொண்ணுங்க முன்னாடி ஒரு பரோட்டாவோ ஒன்றரை மணி நேரம் சாப்பிடறது கூட எங்க நம்ம கேரக்டர் இவனுக்கு தெரிஞ்சா என்ன பண்றதுன்னு மனசுக்குள்ள வர வெட்கம் தாங்க காரணம். அரவிந்த் சொல்ல ரேஷ்மா விழுந்து விழுந்து சிரித்தாள். அவள் மனம் விட்டும் சிரிப்பதையே பார்த்து கொண்டிருந்த அரவிந்திற்கு உள்ளே இதயம் இடறியது. அரவிந்த், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ரேஷ்மா சொல்ல அரவிந்த் தன்மேல் பனிப்பொழிவை உணர்ந்தான். அன்றிரவு அரவிந்தால் உறங்க முடியவில்லை. ஏன் ரேஷ்மா என்னிடம் வந்து பேச வேண்டும்? எத்தனையோ பேர் வகுப்பில் அவளிடம் பேசுவதற்கு தவம் இருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் விட்டுவிட்டு ஏன் என்னிடம் அவள் பழகுகிறாள்? ஏதோ ஒரு புள்ளியில் அவளை நான் ஈர்த்திருக்கிறேன். பழகும் வரை சரி, ஆனால் இன்று கேண்டீனில் என்னை பிடித்திருக்கிறது என்று சொல்லி எனக்குள் தீயை பற்ற வைத்திருக்கிறாள். ரேஷ்மா, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். தந்தை, தாய், சுற்றும், நட்பு, பணம் என்று எல்லாமே உனக்கு இருக்கிறது. ஒரு சாதாரண கல்லூரி பெண் போல் நீ எதையும் செய்து மகிழ முடியும். உன் மனநிலை அப்படி. வாழ்வில் நீ எந்த ஒரு துன்பத்தையும் அனுபவித்திருக்க மாட்டாய். நீ துன்பம் அனுபவிக்க வேண்டும் என்று நான் இதை சொல்லவில்லை. என்னை போல் எவரும் துயரம் அடையாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் என் ஆசை. நான் எப்போது பிறந்தேன் என்று எனக்கு தெரியாது. என் விதி சரியில்லாத ஒரு நாளில் நான் பிறந்திருக்கிறேன். நான் இந்த உலகை எட்டி பார்ப்பதற்கு காரணமானவன் எவன் என்று எனக்கு தெரியாது. என் அம்மா பாவம், தகுதியில்லாதவன் எவனையோ காதலித்து அவன் நட்டாற்றில் விட்டுவிட்டு போக என்னை காப்பாற்ற வேண்டும் என்று மானமுள்ள வழிகளில் முயற்சித்தும் சமூகம் அவளை சுரண்டவே முற்பட வேறு வழியின்றி விதிவிட்ட வழியில் நடந்து ஒரு நாள் என்னையும் விட்டுவிட்டு சென்று விட்டாள். எனக்கு என்று யாரும் இல்லை ரேஷ்மா. என் கடந்த காலத்தை அறிய நேர்ந்தால் உனக்கு என்னை பிடிக்குமா? ஒருவேளை எனக்கு உன்னை பிடித்து அதன்பின் ஒரு நாள் நீ என் கடந்த காலம் அறிந்து உன் முகம் சுழித்தால் என் இதயம் வெடிக்கும். அது வேண்டாம் ரேஷ்மா. இனி என்னுடன் பழகாதே. உன்னுடன் பழகுவதை நான் குறைத்துக் கொள்ளப் போகிறேன். கொஞ்ச நாட்கள் எனக்கு தோழியாக இருந்ததற்கு மிகவும் நன்றி. எதை எதையோ யோசித்த அரவிந்த் விடுவதற்கு சற்று நேரம் இருந்தபோது தூங்கி போனான். மறுநாள் அவன் கல்லூரிக்கு செல்லவில்லை. அதற்கு அடுத்த நாளும் அவன் போகவில்லை. மூன்றாவது நாள் கல்லூரிக்கு சென்றான். ரேஷ்மாவுடன் பேசுவதை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்திருந்தாலும் வகுப்பில் நுழையும் போதே கண்கள் அவளை தேடின. அதே நேரம் அவளும் அவனை பார்த்து விட்டாள். அவள் கண்கள் கலங்கி இருந்ததை பார்த்ததும் அரவிந்தால் தாங்க முடியவில்லை. நடைபெற்றுக் கொண்டிருந்த வகுப்பு எப்பொழுது முடியும் என்று காத்திருந்தான். Dear students, what is singular matrix? பேராசிரியர் கேள்வி கேட்க வகுப்பு மௌனமாக இருந்தது. Anyone? கேட்டவர் அரவிந்தை பார்த்தார். Determinant value is zero, sir. சரியான விடையை சொல்ல அவன் முகம் மலர்ந்தது. வெரி குட் அரவிந்த். பாராட்டிவிட்டு வகுப்பை தொடர்ந்தார். பேராசிரியர் எப்போது வெளியேறுவார் என்று காத்திருந்த ரேஷ்மா அவர் வெளியேறியதும் அரவிந்த் அருகில் வந்தாள். என்னாச்சு உனக்கு? எங்க போன? ரேஷ்மா கேட்டாள். உரிமையில் உரிமைதானே வந்ததை அரவிந்த் உணர்ந்தான். இல்ல, வந்து சொல்லு. கொஞ்சம் வேலை இருந்துச்சு. அரவிந்த், வெள்ளவா பேசணும். அடுத்தவர் சார் வந்துருவாரு. பரவாயில்ல, விநாயகர் கோவில்கிட்ட வரணி சொன்னவள் அவன் பதிலை எதிர்பாராமல் வெளியே நடந்து செல்ல அரவிந்த் திகைத்து போய் பார்த்தான். பெருமூச்சு விட்டபடி வெளியே வந்தான். விநாயகர் கோவிலை நோக்கி நடந்தான். தான் வகுப்பில் பங்கெடுக்காமல் இப்படி வெளியே நடப்பதை எவராவது பார்த்து விடுவாரோ என்று பயந்தபடியே நடந்தான். விநாயகர் கோவிலை அடைந்தான். ரேஷ்மா பிரகாரத்தில் அமர்ந்திருந்தாள். அருகில் போய் நின்றான். ரேஷ்மா. வாங்க சார். என்னாச்சு? உங்களுக்கு என்ன சார், நல்லா பழகுவீங்க, திடீர்னு காணாம போவீங்க. உங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு நினைச்சு பதட்டமா எதிலும் கவனம் செலுத்தாம பைத்தியக்கார மாதிரி இருக்கிறது நான் தானே? ரேஷ்மா கேட்க அரவிந்த் திகைத்தான். நீங்க ஏன் அப்படி இருக்கணும்? கேளுங்க சார், நல்லா கேளுங்க. என் புத்தியில உரைக்கிற மாதிரி நல்லா கேளுங்க. சாரி. எதுக்கு? இதுவும் தப்பா கேட்டிருந்தா? தயங்கியபடி சொன்ன அரவிந்தை ரேஷ்மா இமைக்காமல் பார்த்தாள். அரவிந்த்,
உனக்கு புரியலையா? என்ன? உன்னோட வயசு பசங்கள் எல்லாம் என் பின்னாடி சுத்துறாங்க, நான் ஒரு வார்த்தை பேச மாட்டேனான்னு தவம் கிடக்குறாங்க. ஆனா பாழா போன என்னோட மனசு ஒண்ணு சுத்துது. நீ சிரிச்சா அது சந்தோஷமா இருக்கு, உன்னை பார்த்தா அதுக்கு ஒரு நிம்மதி, உன்னை பார்க்கலனா அது உள்ள கிடந்து தவிக்குது. ரேஷ்மா கண்களில் நீருடன் சொல்ல அரவிந்த் அதிர்ந்தான், தடுமாறினான். ரேஷ்மா, இன்னும் புரியலையாடா உனக்கு? ரேஷ்மா, பிளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப், யாராவது பார்த்துட்டு போறாங்க. அரவிந்த் பதட்டமாய் அனைத்து இடங்களை எல்லாம் பார்த்தான். அரவிந்த், எனக்கு யார பத்தியும் கவலை இல்ல. ரேஷ்மா, ஐ லவ் யூ. ரேஷ்மா சொல்ல அரவிந்த் திகைத்து போய் நின்றான். பிளீஸ் கொஞ்சம் யோசிச்சிடு. ஏதோ சொல்ல வந்த அரவிந்தை சொல்ல விடாமல் தடுத்தாள். என்னடா யோசிக்கணும், நான் ஏற்கனவே யோசிச்சுட்டேன், எனக்கு நீதான் வாழ்க்கை. ரேஷ்மாவின் விழிகளில் காதல் வழிய அரவிந்த் மனம் அவளை ஏற்றுக்கொண்டது. நெகிழ்ந்து போய் அவளையே பார்த்தபடி ஒன்றும் பேச தோன்றாமல் நின்றான். அரவிந்த், இந்த கோவில வச்சு சொல்றேன், எனக்கு நீதான் லைஃப். ரேஷ்மாவின் குரலில் தெரிந்த உறுதி அரவிந்தை அசைத்து பார்த்தது. அரவிந்த், நீ ஒண்ணுமே சொல்லல. கேட்ட ரேஷ்மாவை புன்னகையுடன் பார்த்தபடி சொன்னான் அரவிந்தன். அதான் எனக்கும் சேர்த்து நீயே சொல்லிட்டியே, நீ சொன்னா என்ன, நான் சொன்னா என்ன, ரெண்டுமே ஒண்ணுதான். அரவிந்த் மெலிதாய் வெட்கப்பட்டு கொண்டு சொல்ல ரேஷ்மாவின் முகம் மலர்ந்தது. டே, அப்போ ஓகேவா? ஐயோ, எனக்கு இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு ரேஷ்மா? மேல 8வது மாடி வரைக்கும் போயிட்டு அங்கிருந்து கீழே குதிக்கணும் போல. ரேஷ்மா சொல்ல அரவிந்த் சிரித்தான். பைத்தியம். ஆமா அரவிந்த், உன் மேல நான் பைத்தியம்தான். ரேஷ்மா சொல்ல அரவிந்திற்கு மனதில் கலவையான உணர்வுகள். என்னை பற்றி தெரிந்தால் இவள் அதே அளவிற்கு மகிழ்வாளா, அல்லது விட்டுவிட்டு சென்று விடுவாளா? பேசாமல் இவளிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டால் என்ன? அதற்கு பிறகும் இவளுக்கு என்னை பிடித்திருக்கிறது என்றால் நான் கொடுத்து வைத்திருக்கிறேன் என்று நினைத்துக் கொள்கிறேன். இல்லை என்றால் நான் கொடுத்து வைத்தது அவ்வளவுதான். அரவிந்த், வேண்டாம், அவசரப்படாத. இல்லை, என்னை நம்பும் ஒரு பெண்ணிடம் என்னை பற்றிய விவரங்களை மறைப்பது கூட நம்பிக்கை துரோகம்தான். இருக்கலாம், உன் கடந்த காலம் உன் காதலை எப்படி பாதிக்கும்னு நினைக்கிற? பாதிக்கிறதோ இல்லையோ அதை தெரியப்படுத்தி விட்டு அதன் பிறகு இவள் என்னை நேசித்தால் எனக்கும் இவளிடம் மறைத்து விட்டோம் என்ற எந்தவித குற்ற உணர்ச்சியும் இருக்காது. அரவிந்த், என்ன யோசனை? இல்ல, சொல்லிடலாமான்னு. அரவிந்த், அரவிந்த் திரும்பினான். என்ன யோசனை? ஒரு கேள்வி கேட்டா தப்பா நினைக்க மாட்டேதான? அப்படி என்ன கேள்வி கேட்க போற? வந்து பரவாயில்ல, கேளு. உனக்கு என்ன நிஜமாவே பிடிச்சிருக்கா ரேஷ்மா? அரவிந்த் கேட்க ரேஷ்மா புன்னகையுடன் பார்த்தாள். ஏண்டா சந்தேகம்? இல்ல, என்னை பத்தி உனக்கு எதுவும் தெரியாது. நீ என்ன டானா இருந்தியா? ரேஷ்மா கேட்டபடி சிரிக்க அவள் சிரிப்பை ரசித்த அரவிந்த் மேற்கொண்டு தன்னை பற்றி ஒன்றும் சொல்லாமல் மௌனமானான். எந்த சூழ்நிலையிலும் உனக்கு என்ன பிடிக்குமா ரேஷ்மா? தன்னையும் மீறி அரவிந்த் மீண்டும் கேட்டுவிட ரேஷ்மாவின் கண்கள் கலங்கின. அரவிந்த், உன்னை எவ்வளவுதான் பிடிக்கும்னு நான் சொன்னாலும் அதை உன்னால உணர முடியாது. அதை உணரணும்னா நீ ரேஷ்மாவா மாறணும். எனக்கு உன்னை அவ்வளவு பிடிக்கும்டா லூசு. ரேஷ்மா சொல்ல அரவிந்துக்கு கண்களில் கண்ணீர் வந்தது. ஏண்டா, என்னாச்சு? ரொம்ப நாளா எனக்கு யாருமே இல்லைன்னு அனாதையா தனியா தவிச்சிட்டு இருந்தேன். ஆனா கடவுள் எனக்குள்ள ஒரு தேவதையை அனுப்பிச்சிருக்காரு. சொன்னவன் விழிகளில் துளித்த கண்ணீரை துடைத்துக் கொண்டான். அவளையே பார்த்து புன்னகைத்தான். அதற்கு பிறகு வந்த நாட்கள் அரவிந்த் தன் வாழ்க்கையில் வசந்தம் என்று உணர்ந்த நாட்கள். ரேஷ்மா அவனுக்கு எல்லாமாக மாறி போனாள். அவள் மீது அதிகமாக நேசம் வைத்த அதே வேளையில் அவனுக்குள் ஒரு பயமும் ஒட்டிக்கொண்டே இருந்தது. அவளை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும், ஏதேனும் தவறு நடந்து அவளையும் அவன் இழந்துவிடக் கூடாது என்று அவன் உள்ளுணர்வு எப்பொழுதும் எச்சரித்துக் கொண்டே இருக்கும். ஒரு நாள் மாலை வேளை, கல்லூரியில் எவரும் இல்லை, இருவர் மட்டும் தனித்திருந்தனர். அரவிந்த், எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க, நாம மட்டும்தான் இருக்கோம். எதுவும் தோணலையா? தோணுது. சொன்னவனை புன்னகையுடன் பார்த்தபடி கேட்டாள். என்ன தோணுது? நீ சீக்கிரமா பத்திரமா வீட்டுக்கு போகணும்னு. ரேஷ்மா அவனையே பார்த்தாள். டே, ஒரு அழகான பொண்ணு நம்மள லவ் பண்றா, அவ கூட நாம தனியா இருக்கோம், இப்படிலாம் தோணுமா உனக்கு? ரேஷ்மா கேட்க அரவிந்த் புன்னகைத்தான். எனக்கும் ஆசை இருக்கு. அடேடா, நம்பிட்ட. நிஜமா? எங்க சொல்லு பாப்போம். நிறைய. ஒவ்வொன்னா சொல்லு. யாரும் இல்லாத இடத்துல உன் மடியில தலை வச்சு அப்படியே நான் படுத்துக்கணும்.
உன்னையும் கொஞ்சம் தாளாட்டி தாயாக்கணும். என் மார்போடு உன நானும் அணைச்சிக்கணும். எல்லா பிறவிலையும் நாமும் நம்ம கண்டு இணைஞ்சிக்கணும். ரகசியமா கொஞ்சம் முத்தங்கள் நான் தரணும். அதுல பரவசமா என் நெஞ்சம் இனி தின்னும். அதிசயமா வந்த நீ என் தேவத, அனாதியாய் நின்ற எனக்கும் வாழ்வும் கொடுத்திருக்க. அரவிந்த் சொல்லி முடிக்க ரேஷ்மா அவனை இமைக்காமல் பார்த்தாள். கைகளை தட்டினாள். டேய், சம சொன்னவள் சுற்றும் முற்றும் பார்த்தாள். எவரும் இல்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டவள் அரவிந்தை அவன் எதிர்பாராத ஒரு நொடியில் தன்னோடு சேர்த்து அணைத்து அவன் இதழ்களில் தன் இதழ் பதித்தாள். கதிரவனின் கதிர்குவளை மலர் மட்டும் பட்டு வெப்பத்தை தணித்துக் கொண்டது. அரவிந்த் தன்னிலை மறந்திருந்தான். அவன் இதழ்களை அவன் உடலில் இன்ன பிற பாகங்கள் பொறாமையாய் பார்த்தன. அவன் கரங்கள் இரண்டும் அவன் இடைப்பிடித்து காதலில் விழுந்தவளை கீழே விழாமல் தாங்கிக் கொள்ள அவன் இதழ்கள் அவள் கழுத்தில் கோலம் போட ரேஷ்மா பெருமூச்செறிந்தாள். போதுண்டா? அவள் குரல் கேட்டவன் தன்னிலை அறிந்தான். சட்டென்று அவளை விட்டான். என்ன தவறு செஞ்சிருக்க, இப்படி அவன் முகத்தை முழிக்கிறது? வேறு எங்கோ பார்த்தான். ரேஷ்மாவும் அவனை பார்க்காமல் ஒரு ரோஜா செடியில் பூத்திருந்த ரோஜா மலரை பார்த்தாள். ரேஷ், சாரி. எதுக்குடா? இல்ல, சட்டன உணர்ச்சிசப்பட்டேன். பரவாயில்ல அரவிந்த், செக்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லைடா, லவ் தான் இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு நம்ம ரெண்டு பேர் மேலேயும் நாம வச்சிருக்கிற காதல் கடைசி காலத்துல ஒருத்தரை விட்டு ஒருத்தர் சாகும் போதும் இருக்கணும். முடியாது. என்னடா சொல்ற? அதையே ஒருத்தரை விட்டு ஒருத்தர் சாகணும். ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல செத்து போயிட்டா யாரும் தனியா இருக்க வேண்டியதில்ல. அரவிந்த் சொல்ல ரேஷ்மா புன்னகைத்தாள். அது நம்ம கையிலயா இருக்கு, கடவுள் கையில தான் இருக்கு. ரேஷ், என்னடா நீ என்ன தப்பா நினைக்கல தானே? சி, இல்லடா, இதெல்லாம் நேச்சுரல் தான். நாட்கள் ஓடின. அரவிந்த், லீவுக்கு எங்க போற? ரேஷ்மா கேட்க அப்போதுதான் அரவிந்திற்கு உரைத்தது. கல்லூரியில் ஒரு வார கால விடுமுறை வரப்போகிறது என்பது அனைவரும் தங்களது இல்லங்களுக்கு செல்கிறார்கள். நான் எங்க போறது ரேஷ்? வேணும்னா ஒன்னு பண்ணு. சொல்லு. எங்க வீட்டுக்கு வா. ஐயோ, ஏண்டா? எனக்கு பயமா இருக்கு. நான் மாட்டேன். எது கேட்டாலும் பயம் பயம்னு சொல்ற. பயப்பட வேண்டிய விஷயங்களுக்கு பயம்தானே ஆகணும் ரேஷ். அது சரி. அருமன், அப்ப நீ லீவுக்கு எங்கேயும் போக மாட்டியா? இல்ல, ரூம்லதான் இருப்பேன். ஒரு ஐடியா சொல்லு ரேஷ். கொடைக்கானல் போலமா? ரேஷ்மா விழிகளில் ஆர்வத்தோடு கேட்டாள். அரவிந்த் யோசித்தான். என்ன யோசிக்கிற? ஒன்னும் இல்ல, சும்மா சொல்லு. பயமா இருக்குன்னு சொல்ல வந்த ரேஷ்மா சிரித்தபடி கேட்க அரவிந்த் புன்னகைத்தான். இல்ல. அப்புறம் எப்ப போலாம்னு கேட்க வந்த. சொன்ன அரவிந்தனை ஆச்சரியமாய் பார்த்தாள் ரேஷ்மா. கொடைக்கானல். எனக்கு பயமா இருக்கு ரேஷ். அரவிந்த் பயத்துடன் சொல்ல ரேஷ்மா அவனை கேலியாக பார்த்தாள். அரவிந்த், நான் சொல்ல வேண்டிய டைலாக்லாம் நீ சொல்ற. இல்ல ரேஷ், எனக்கு நிஜமாவே பயமா இருக்கு. நாம திரும்பி போயிடலாமே. சுற்றும் முற்றும் பார்த்தபடி அரவிந்த் மீண்டும் கெஞ்சினான். மழை வரும் போல இருந்தது. அவர்கள் சாலையில் இருந்து இறங்கி காட்டுப்பகுதியில் நுழைந்து ஒரு பாறையில் ஏறி அமர்ந்திருந்தனர். அரவிந்த், இந்த பாறை சமதளமா ஒரு பெட் மாதிரி இருக்கு. கிளைமேட் ரொம்ப கூலா இருக்கு. உன் பக்கத்துல ஒரு அழகான பொண்ணு இருக்கு. உனக்கு எதுவுமே தோணலையாடா? ரேஷ்மா கனடித்து கேட்க அரவிந்த் தடுமாறினான். இல்ல ரேஷ். கம் ஆன், பி ஃப்ரங்க். நிஜமா எனக்கு எதுவும் தோணல, உள்ள பயமாதான் இருக்கு. ஏன்? நீ வேற பாக்குறதுக்கு தேவதை மாதிரி இருக்க. இதுவேற லவ்வர்ஸ் எங்கேயாவது போய் தனியா மாட்டினா அந்த பையனை கட்டி போட்டு பொண்ணு கிட்ட தப்பா நடக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீ எப்பவுமே இப்படிதானா? இல்ல ரேஷ், நீ எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் எனக்கு பயம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. தேவத மாதிரி ஒரு பொண்ணு என்னோட லைஃப்ல கிடைச்சிருக்க, அவரை நான் பத்திரமா பாத்துக்க வேண்டாமா? சொன்ன அரவிந்தை ரேஷ்மா ஒரு நிமிடம் மௌனமாய் பார்த்தாள். சட்டென்று அவனை தன்னோடு சேர்த்து அணைத்துக் கொண்டாள். அரவிந்த் மயங்கினான். வேண்டா ரேஷ். ஏண்டா? இப்ப எனக்கு என்னென்னமோ தோணுது. அவன் சொல்ல புன்னகைத்தாள். அவன் அவளை அணைத்துக் கொண்டான். அவள் முகத்தை நிமிர்த்து நெற்றியில் முத்தமிட்டவன் ஈரமான உதடுகளால் ஈர்க்கப்பட்டு இதழ்களால் இதழ்களை கவர குனியும் போது ஏதோ சத்தம் கேட்டு திரும்பினான். அவர்கள் மூவரும் நின்றிருந்தனர், புன்னகைத்தனர், இருவரையும் நெருங்கினர். அவர்களை பார்த்த ரேஷ்மா இன்ப அதிர்ச்சிக்கு ஆளானான். வருண் அவள் மாமாவின் பையன், மற்ற இருவரும் அவன் நண்பர்கள், அவளுக்கும் தெரிந்தவர்கள். வருண், நீ எங்க இங்க? ரேஷ்மா உற்சாகமாய் கேட்க வருண் புன்னகைத்தான். ஏ, ஒரு சின்ன ட்ரிப்.
சொன்ன வருண் அரவிந்தை புரியாமல் பார்த்தான். ரேஷ்மா இது. இவர் அரவிந்த், என் ஃப்ரெண்டு. ரேஷ்மா புன்னகைத்தபடி சொல்ல வருண் புரிந்து கொண்டான், சிரித்தான். ஆல் தி பெஸ்ட் அரவிந்த். தேங்க்ஸ்ங்க. வருண் தன் நண்பர்களுடன் நகர்ந்து போய்விட ரேஷ்மா அரவிந்தை பார்த்து புன்னகைத்தான். கன்யூ பண்ணலாமா ரேஷ்? அது என் மாமா பையன் வருண். உன் வீட்டில் எதுவும் போட்டு கொடுத்துட மாட்டானா? சி, இல்லை, நான் அவனும் ரொம்ப க்ளோஸ். ஓ, ரேஷ்மா சொன்னாலும் அரவிந்தின் மனம் உள்ளுக்குள் சமாதானமாகவில்லை. வருணின் மனம் குமுறியது. தன் முன் கிளாஸில் ஊற்றப்பட்டிருந்த பிராந்தியை அப்படியே வாயில் சரித்து கொண்டான். அவன் நண்பர்கள் மோகன், பரத் இருவரும் அவனையே பார்த்தனர். ஏன் வருண், என்னாச்சு? என்னால் முடியலடா. எனக்கு தான் ரேஷ்மான்னு எனக்குள்ள ஒரு கோட்டையை கட்டி வச்சிருந்தேன். இன்னைக்கு எவனுக்கும் அவன் முத்தம் கொடுக்க போறான். உள்ள அப்படியே எரியுது. அவன் அப்படியே கழுத்தறுத்து போடணும் போல இருக்கு. ஆனா என்ன பிரயோஜனம்? அவன் மனசு எனக்கு கிடைக்காதே. அதான் அப்படியே நகர்ந்து வந்துட்டேன். வருண், சொல்லு பரத், என்னதான் உன்னோட அத்தை பொண்ணா இருந்தாலும் சரி, அவளுக்கு வேறொருத்தர் மேல காதல்னா நீ அவரை மறந்துடுறதாண்டா நல்லது. பரத் சொல்லி வாயை மூடவில்லை. வருண் அவனை ஓங்கி அறைந்தான். என்னடா அவ்வளவு ஈஸியா சொல்ற, நீ மறந்துடுன்னு. சின்ன வயசுல இருந்து அவதான் எனக்கு எல்லாம்னு என் மனசுல அவளை புரிஞ்சு வச்சிருக்கு நினைச்சிட்டு இருக்கேன். அது நடக்கல, நீ புரிய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நீ இப்படி பண்ணிட்டு இருக்க. கண்களில் வெறியுடன் வருண் சொல்ல பரத் ஒன்றும் பேசாமல் கவலையாய் அவனையே பார்த்தான். சரிடா, இப்ப என்ன பண்ணலாம்னு இருக்க? மோகன் கேட்டான். அந்த அரவிந்த் ரேஷ்மா கிட்ட இருந்து தூரம் பண்ணணும். எப்படி? முதல்ல அவன் யாரு, என்ன, எங்க இருக்கான், என்ன பண்றான், எல்லாம் எனக்கு தெரியணும். அவனால அவன் விருத்து துரத்து வைக்கிறேன். வருண் கண்களில் இருந்த வெறியை பார்த்த பரத் வருண் அழைத்தான். சொல்லு. நண்பன் தப்பு பண்ணிட்டு இருக்கும்போது தொண்ண போறதா இல்ல பாத்துட்டு சும்மா இருக்கிறது நட்பு கிடையாதுடா. நீ தப்பு பண்ற வருண், பிளீஸ், இது உன்னையும் அழிச்சிடும். என்னடா சொல்ற? அவங்கள வாழ்த்தி விட்டு நீ உன்னோட வேலையை பாரு. உன்னோட மனசு எந்த விதத்திலயும் கஷ்டப்படாது. அப்புறம் நீ அவங்களுக்கு ஏதாவது கெட்டது பண்ணணும்னு நினைச்சா நீ அதுக்கு திட்டம் போடணும். உன்னோட தலை சூடாகும், உனக்கு டென்ஷன் ஏறும். ஒருத்தனை கெடுக்கிறது நீ நினைக்கிற மாதிரி அவ்வளவு சுலபம் இல்ல வருண். சொன்ன பரத்தை ஒரு நிமிடம் இமைக்காமல் ஒரு நிமிடம் பார்த்த வருண் அழைத்தான். பரத், நீ மூடு, நாங்க பாத்துக்கிறோம். வருண் சொல்ல மோகன் சிரித்தான். பரத் ஒன்றும் சொல்லாமல் வருண் குறித்து கவலையில் ஆழ்ந்தான். இரண்டு நாட்கள் கழித்து ஒரு தினத்தில் வருணின் மொபைல் அடித்தது. எடுத்து பார்த்தான். மோகன், சொல்லுடா. வருண், அந்த அரவிந்த் யாருன்னு டீடைல்ஸ் கிடைச்சிருச்சுடா. வெரி குட், சொல்லு. அவனுக்கு சொந்த ஊரு ஈரோடு பக்கத்துல ஒரு கிராமம். அவனுக்கு சொந்த பந்தம் யாரும் இல்ல, ஒரு அனாதை தான். ஓ, அப்புறம் இன்னொரு விஷயம்டா. சொல்லு மோகன். அவனோட அம்மா ஒரு பிராஸ்டியூட்டு. வாட்? ஆமா, ஆனா இப்ப உயிரோட இல்ல. மோகன், சம மோகன், என்ன சொல்ற வருண்? இனி நான் ஆடுற ஆட்டத்தை நீ வேடிக்கை மட்டும் பாரு. ரேஷ்மா தன் வீட்டில் தனியாக அமர்ந்திருந்தாள். மனம் முழுவதும் அரவிந்த் நிறைந்திருந்தான். கல்லூரியில் தான் படிக்கிறான் என்றாலும் இன்னும் அவன் குழந்தைதான், கள்ளம் கபடமற்ற குழந்தை. அவள் மனம் அரவிந்தின் நினைவுகளில் ஆழ்ந்திருந்தது. அவன் குழந்தைதான், ஆனால் நீ அப்படியா இருக்க விட்டாய்? மனம் கேள்வி கேட்க புன்னகைத்து கொண்டாள். கொடைக்கானல் நினைவுகளை இனிமையாய் அசை போட்டாள். அவன் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்ல சொல்ல அவனை தழுவிக்கொண்டதும் அவனுக்கு முத்தமிட்டதும் அவள் மனதில் மீண்டும் வந்து போயின. அவனை முத்தமிட வைப்பதற்குள் போதும் போதும் என்றாகிவிட்டது. இரு விழிகளை மூடிக்கொண்டு இதழ்களை அருகில் கொண்டு வந்தோனே ஒழிய மேற்கொண்டு முன்னேறாமல் தயங்கியவனை தன்னோடு இழுத்து அணைத்து கொண்டது அவளுக்கு இன்னும் சிரிப்பை தந்தது. எவரையும் கவனிக்காது தானே சிரித்துக் கொண்டிருந்தவள் தன் அருகில் வந்து நின்ற வருணை அப்பொழுதுதான் நிமிர்ந்து பார்த்தாள். வா வருண். என்ன ரேஷ்மா, ஏதோ ஞாபகத்துல இருக்க போல. வருண் கேட்க புன்னகைத்தாள். இல்ல, சொல்லு. எப்படி சொல்றதுன்னு தெரியல ரேஷ்மா. சொன்னவனை நிமிர்ந்து பார்த்தாள். அவன் முகம் ஏதோ ஒருவித கவலையில் ஆழ்ந்திருப்பதை பார்த்தவள் முகம் மாறியது. வருண், ஏதாவது ப்ராப்ளமா? கவலையாய் கேட்ட ரேஷ்மாவை பார்த்த அவன் மனம் உற்சாகமானது. ஆனால் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் சோகமாக இருப்பது போல் நடித்தான். வேண்டாம், விடு ரேஷ்மா. வருண், ஏதோ சொல்ல வந்த, அது என்னன்னு சொல்லு பிளீஸ். அவன் எதிர்பார்த்தது போலவே அவள் பழத்தட்டை கொஞ்ச நேரம் சந்தோஷமாக பார்த்தான். சொல்றதுக்கு கஷ்டமா இருக்கு ரேஷ்மா, ஆனா சொல்லாம இருக்க முடியல. என்ன விஷயம் வருண், எதுவா இருந்தாலும் சொல்லு, பரவாயில்ல. அத்தை என்ன பண்றாங்க? அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க. நான் அதை கேட்கல. அப்புறம் என்ன வேலை பண்றாங்க? உனக்கு தெரியாதா? பரவாயில்ல, நீ சொல்லு.
அறநிலையத்துறையிலும் ஆடிட்டர். அதாவது ரொம்ப மதிப்பான பதவி. ஆமா, என்னமோ தெரியாதபடி புதுசா கேக்குற மாதிரி கேக்குற. இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரவனுக்கு ஒரு குடும்ப பாரம்பரியம் வேணுமா வேண்டாமா? வருண் கேட்க ரேஷ்மா சட்டென்று நிமிர்ந்து பார்த்தாள். என்ன சொல்ற வருண்? அரவிந்த் கேரக்டர் சரியில்லாதவன். அது மட்டும் இல்ல, வேற ஒரு விஷயமும் இருக்கு. ரேஷ்மா சட்டென்று ஆத்திரப்பட்டாள். வருண், வாய்க்கு வந்தபடி உளராத. ரேஷ்மா, நீ எனக்கு மூணாவது மனுஷி இல்ல. உன்னோட வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்லன்னு பார்த்துட்டு போறதுக்கு நீ எனக்கு நெருங்கின சொந்தம். நீ நல்லா இருக்கிறது எனக்கு ரொம்ப முக்கியம். வருண் கண்கள் கலங்க சொல்ல ரேஷ்மா தனிந்தாள். நான் அதுக்கு சொல்லல வருண். ஒரு அஞ்சு நிமிஷம் நான் சொல்றதை முழுசா கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீ சொல்லு, நான் கேட்டுக்கிறேன். வருண் சொல்ல ரேஷ்மா அவனையே பார்த்தாள். சரி சொல்லு. அரவிந்த் அம்மா ஒரு ப்ராஸ்டியூட். வருண் சொல்ல ரேஷ்மாவின் முகம் மாறியது. நிறுத்து வருண், அரவிந்த் மேல உனக்கு என்ன கோபம்? ரேஷ்மாவின் கோபம் முகத்தை பார்த்த வருண் ஒரு நிமிடம் திடுக்கிட்டான், சுதாரித்தான், புன்னகையுடன் தொடர்ந்தான். எனக்கு அவனுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? நான் எதுக்கு அவன் மேல கோவப்படணும்? இது உன்னோட வாழ்க்கை. உன்னோட வாழ்க்கை மேல இருக்கிற ஒரு அக்கறை தான் என்னை இப்படி பேச வைக்குது. இதை நான் சொல்லும் போது நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் அவன் ஊர்ல இருக்கிற ரெண்டு பெரியவங்களை பேசுறத அப்படியே வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்க, நீயே பாரு. சொன்னவன் தன் மொபைலை எடுத்து வீடியோவை ஓட விட்டான். ரேஷ்மா தவிப்பாய் பார்த்தாள். ஒருவர் சற்று வயதானவராக இருந்தார். ஆமாங்க, அவ ஒரு நானே அவகிட்ட நிறைய முறை போயிருக்கேன். ஆனா செம்ம உடம்புங்க அவளுக்கு. அவன் ரசித்து சொல்ல ரேஷ்மா கண்களை மூடிக்கொண்டாள். உள்ளே அதிர்ச்சி அலைகள் உருவாகி அவளை உலுக்கின. தவிப்பாய் தொடர்ந்தாள். இன்னொருவன் சற்று நடுத்தர வயதில் இருந்தான். அவளோட அம்மா செத்து போயிட்டா? அவளா செத்தாலா அவன் கொண்டுட்டாளான்னு தெரியாது. ஆனா அவனோட அம்மா செத்து போனதுக்கு அப்புறம் ஊர்ல யாருமே அவனை பார்க்கல. அவன் எப்படி? யாருக்கூடயும் பேச மாட்டான், யாருக்கூடயும் சேரமாட்டான், எப்பவும் தனியா தான் இருப்பான். எங்களுக்கு எல்லாம் அவனை பார்த்தாலே பயமா இருக்கும். வீடியோ முடிந்திருக்க வருண் ரேஷ்மாவின் முகத்தை பார்த்தான். ரேஷ்மா அதிர்ச்சியில் உறைந்திருந்தாள். அரவிந்த், என்ன இது? நான் உன்னை எவ்வளவு நம்பினேன், எல்லாமே மண்ணோடு மண்ணா போச்சே. ரேஷ்மாவுக்கு எங்காவது தனியாக சென்று சத்தமாக அழ வேண்டும் போலிருந்தது. அவளின் கலங்கிய முகத்தை பார்த்த வருணின் மனது உள்ளே குதியாட்டம் ஆடியது. ரேஷ்மா, இந்த வீடியோ கூட நீ நம்ப வேண்டாம். நம்மளை பார்த்து பேச ஒருத்தவங்க வந்திருக்காங்க. வருண் பிளீஸ். இல்ல ரேஷ்மா, இது உன்னோட வாழ்க்கை. இரு, அவங்களை கூப்பிடுறேன். சொன்னவன் அவள் பதிலுக்கு காத்திராமல் வெளியே பார்த்து அழைத்தான். வாங்கம்மா உள்ள. அவள் மலங்க மலங்க விழித்தபடி உள்ளே நுழைந்தாள். பார்ப்பதற்கு கிராமத்திலிருந்து வந்தவள் போல் காணப்பட்டாள். ரேஷ்மா அவளை குழப்பமாய் பார்க்க வருண் அவளிடம் கேட்டான். சொல்லுங்கம்மா. ஐயா, அவள் பதட்டத்துடன் பார்த்தாள். பயப்படாதம்மா, நடந்த உண்மையை யாருக்கும் பயப்படாம எடுத்து சொல்லு. உன்னை யாரும் எதுவோ சொல்ல மாட்டாங்க. வருண் சொல்ல அவள் அவனை கும்பிட்டு விட்டு பேச ஆரம்பித்தாள். ஐயா, என் பேரு வளரு. நானும் அரவிந்தும் ஒரே ஊரு. ஊர்லயே எங்களுக்கு பழக்கம் இருக்கு. சொன்னவளை பார்த்த வருண் குறுக்கிட்டு கேட்டான். பழக்கம்னா என்ன, தெளிவா சொல்லு. எனக்கு புருஷ மாதிரிங்க அவரு. வளர் சொல்ல ரேஷ்மாவின் மனது சில்லு சில்லாய் உடைந்தது. நிற்க முடியாமல் அங்கே இருந்து சேரில் அமர்ந்தாள். வளர் தொடர்ந்தாள். ரொம்ப பாசமாதான் இருந்தாரு. இப்ப சமீபமா என கண்டாலே அவருக்கு பிடிக்கல. குலசாமிக்கு வேண்டியிருக்கேன். அவருக்கு மனசு மாறி திரும்ப என் கூட பழையபடி இருக்கணும்னு. ரேஷ்மாவுக்கு புரிந்தது. தன்னுடன் பழக ஆரம்பித்ததால் வளரை கயற்றிவிட முயற்சின்றிருக்கிறான். ஒன்றும் சொல்லாமல் வளரை வெறித்தாள். வருண் கேட்டான். உங்களுக்கு குழந்தைங்க எதுவும்? இல்லைங்க, ஒரு முறை உண்டாச்சு, அவர் வேணான்னு சொல்லிட்டாரு. சரி, நீ போலாம். ஐயா சொல்லு, உங்களுக்கு புண்ணியமா போகும். நீங்க ஏதாவது கொஞ்சம் புத்தி சொல்லி அவர் என் கூட சேர்ந்து வாழ சொல்லுங்க. வருண் சொல்ல அவள் தலையசைத்தாள். கண்களால் போவென்று பணிந்தான். ரேஷ்மா ஒன்றும் சொல்லாமல் எழுந்து கண்களில் நீர் வழிய தன் அறைக்குள் நுழைந்து கதவை சாத்திக் கொண்டது பார்த்த வருண் எக்கச்சக்கமாய் மகிழ்ந்தபடி வெளியேறினான். வருண், நல்லா நடிச்சனா? வளராய் நடித்த அபிராமி வருணிடம் கேட்க வருண் உற்சாகமாக சிரித்தான். ஏ, நானே நம்பிட்ட, அந்த அளவுக்கு நடிச்சிருக்க. சூப்பர் அபி. மோகன் அவள் கைகையை பற்றி குலுக்கினான். மோகன், உனக்கு எப்படி ரெண்டு பேர்கிட்ட வீடியோ ரெக்கார்டிங் பண்ணணும்னு தோணுச்சு? நம்ம பிரெயின் கிரிமினல் பிரெயின் வரும். சாதாரணமா நீ போய் ரேஷ்மா கிட்ட அவனோட அம்மாவை பத்தி சொன்னா அந்த அளவுக்கு தாக்கம் இருக்காதுன்னு தோணுச்சு. சரி, அவனோட ஊர்ல யாராச்சும் ரெண்டு பேர் நான் எதிர்பார்க்குற மாதிரி பேசுவாங்கன்னு பார்த்தேன். அவங்க யாரும் தப்பா பேசல. அதான் காசு கொடுத்து ரெண்டு பேரை செட் பண்ணி அப்படியே பேச வச்சிட்டேன். மோகன் சொல்ல வருண் அவனை புன்னகையோடு பார்த்தான். கலக்கிட்ட மோகன்,
தேங்க்ஸ்டா. பரத் எங்க காணோம்? எங்க போனான்னு தெரியல. அவனுக்கு நாம பண்றது எதுவுமே பிடிக்கல. தொலையட்டு விடு, கூட இருந்தா ஏதாவது சொல்லிட்டே இருப்பான். வருண் சொல்ல மோகன் அபிராமி இருவரும் சிரித்தனர். ரேஷ்மா நம்பிட்டாளடா? மோகன் கேட்க வருண் சிரித்தபடியே சொன்னான். கண்ணீர் விட்டு அழுதுட்டே இருந்தா. அதை பார்த்து எனக்கே மனசு தாங்கல. ஒரு நிமிஷம் உண்மையை சொல்லிடலாமான்னு கூட பார்த்தேன். அப்புறம் தான் புரிஞ்சுது, அவகிட்ட உண்மையை சொல்லிட்டா எனக்கு எப்படி அவ கிடைப்பான்னு. மோகன் சிரித்தான். அப்புறம் கேட்க வருண் சொன்னான், உனக்கு வேலை இருந்தா பாருப்போ. நீ என்ன பண்ண போற வருண்? நீங்கன்னு கேளு. நீங்களா? மோகன் புரியாதபடி கேட்க வருண் கண்ணடித்தபடி சிரித்தான். அபியும் நானும். புரிந்து கொண்ட மோகன் கட்டை விரலை தூக்கி தம்ஸ்அப் சிம்பல் காட்டியபடி என்ஜாய் என்றான். வருண் பைக்கில் ஏறிக்கொள்ள அபிராமி பின்னால் ஏறிக்கொண்டாள். அபி, கிராமத்துக்காரி மாதிரி செமத்தியா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க. வருண் பாராட்ட லேசாய் வெட்கப்பட்டாள். ஐயோ, வருண் கத்த அபிராமி பதறினாள். என்னாச்சு வருண்? நீ வெட்க மட்டும் பற்றாத, உன்னை விட்டு தொடணும் போல இருக்க அபி. வருண் ரியர்வியூ மிரர் அவளை பார்த்தபடி சொல்ல அவள் இன்னும் வெட்கப்படி சி என்றாள். வருண், வாங்கிட்டியா? என்ன லூசு அபிராமி சொல்ல வருண் சிரித்தான். இருக்கு இருக்கு, அப்ப ஓகேதான? கேட்டவனை புன்னகையுடன் பார்த்தவள் தலையசைத்தாள். அபிராமியின் மீது கவனம் வைத்தவன் இடதுபுறமாய் திரும்பி ஹைவேயில் நுழைய அதிவேகமாய் வந்த ஆம்னி பஸ்ஸின் டிரைவர் சட்டென்று சாலையில் எதிரில் வந்த வருணையும் அபிராமியையும் பார்த்து அதிர்ந்து பிரேக்கில் கால் வைத்து தன்னால் முடிந்தவரை அழுத்தியும் பஸ் ஒத்துழையாமல் அதே வேகத்தில் வருணின் பைக் மீது மோத வருண் அபிராமி இருவரும் தூக்கி எறியப்பட்டு மேலே பறந்து அதே வேகத்தில் தரையில் மோதினர். வருண் தலை இரண்டாக பிளந்து கொள்ள துடித்தான். பிரியும் உயிரை எப்படியாவது தடுக்க கை கால்களை உதறியபடி துடித்தும் அவன் விழிகள் நிலைத்தன. அபிராமி மோசமாய் அடிபட்டிருந்தாள். ரத்தம் வேகமாய் அவள் உடலில் இருந்து வெளியேறி சாலையை நினைத்தது. என்ன அர்ஜென்டா வர சொன்ன? அரவிந்த் கேட்டான். எதிரில் எங்கோ பார்த்தபடி ரேஷ்மா ஒன்றும் பேசாமல் நின்றாள். இடம் அழகர் கோவில். ரேஷ்மா, என்னாச்சு? வந்ததிலிருந்து ஒண்ணுமே பேசாம இருக்க. அரவிந்த் உள்ளே பதறினான். அவன் பதறியதை கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்த ரேஷ்மா அவன் கண்களை பார்த்தாள். அரவிந்த், நீ எந்த ஊர்னு என்கிட்ட சொன்ன? ரேஷ்மா கேட்க அரவிந்த் திடுக்கிட்டான். ஈரோடு. ஈரோட்ல எங்க? கருப்பனூர். எங்க இருக்கது? கொடுமுடி போற வழியில. சொன்னவன் அவள் முகத்தை தவிப்பாய் பார்த்து தொடர்ந்தான். ரேஷ்மா, இப்ப எதுக்கு சொல்ல வந்த அரவிந்தை சொல்ல விடாமல் ரேஷ்மா இடைமறித்தாள். அதெல்லாம்னு கேக்குறிய அரவிந்த்? உனக்கு எதுவும் இல்ல அரவிந்த், ஆனால் பாதிக்கப்படுறது நான் தானே. ரேஷ்மா சொல்ல அரவிந்த் பதறினான். என்ன சொல்ற ரேஷ்மா? காதல்ல முக்கியமா இருக்க வேண்டியது என்ன தெரியுமா? ரேஷ்மா கேட்க அரவிந்த் மௌனமாய் அவளையே பார்த்தான். சொல்ல அரவிந்த். பாசம். அப்புறம் அன்பு. என்ன வித்தியாசம்? ரெண்டும் ஒண்ணுதானே? எனக்கு தெரியல ரேஷ்மா, நீயே சொல்லு. அரவிந்த், காதல்ல முக்கியமா இருக்க வேண்டியது நேர்மை. அந்த நேர்மை இருந்தா போதும், மற்றதெல்லாம் தானால இருக்கும். ரேஷ்மா இறுக்கமான முகத்துடன் அவனை பார்த்து சொல்ல அரவிந்திற்கு எங்கோ பொறி தட்டியது. ரேஷ்மா சொல்லு. என்னாச்சு? புரியல? என்கிட்ட ஏதாவது கேட்கணும்னு நினைச்சா நேரா கேளு. சுத்தி வளைச்சு கேட்டா எனக்கு ஒன்னும் புரியாது. சொன்ன அரவிந்த எகிழ்ச்சியாய் பார்த்தாள் ரேஷ்மா. அவ்வளவு அப்பாவியா நீ? ரேஷ்மா பிளீஸ். உங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்கன்னு அன்னைக்கு கேட்டேன், ஞாபகம் இருக்கா? ரேஷ்மா கேட்க அரவிந்த் தலை குனிந்தான். இப்ப பேச அரவிந்த், எதுக்கு தலை குனிஞ்சு நிக்கிற? அது வந்து சொல்லு. ரேஷ்மா பிளீஸ். என்ன அரவிந்த், சொல்ல முடியலையா? ரேஷ்மா, எனக்கு அப்பா இல்ல. இல்லையா? இல்ல யாருன்னு தெரியாதா? ரேஷ்மா கேட்க அரவிந்த் அடிபட்டான். கண்கள் கலங்கி மௌனமாய் நின்றவனை ரேஷ்மா கேலியாக பார்த்தாள். பதில் சொல்லுங்க அரவிந்த் சார். தன்னையே பார்த்த ரேஷ்மாவின் முகத்தை பார்த்த அரவிந்த் பெருமூச்சு விட்டான். மெதுவான குரலில் சொன்னான், என்னோட அப்பா யாருன்னு எனக்கு தெரியாது. ரொம்ப சந்தோஷம் சார். அப்படியே உங்க அம்மா என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். எங்க அம்மா செத்து போயிட்டாங்க. இருக்கும்போது என்ன பண்ணாங்க அரவிந்த் சார்? ரேஷ்மா கேட்க அரவிந்த் தன் இரு கைகள் எடுத்து அவளை கும்பிட்டான். என்னால முடியல ரேஷ்மா, பிளீஸ் என்னை விட்டுடு. அது எப்படி சார்? ஒரு பொண்ணு பழகும் போது நல்லா இருந்துச்சு, அவளை லவ் பண்ணும் போது நல்லா இருந்துச்சு,
அவ கூட ஊர் சுத்தும் போது நல்லா இருந்துச்சு. ஆனா அவளுக்கு நேர்மையா இருக்கணும்னு மட்டும் தோணல இல்லையா அரவிந்த் சார்? ரேஷ்மா கேட்க அரவிந்த் கண்களில் கண்ணீர் வழிந்தது. ரேஷ்மா சொல்லுங்க சார். எங்க அம்மா, அம்மா மேற்கொண்டு சொல்ல முடியாமல் கண்களில் வழிந்த நீரை துடைத்தாள். உங்க அம்மா என்ன பண்ணாங்கன்னு கூட உன்னால சொல்ல முடியல. அப்படிப்பட்டவங்களுக்கு பிறந்த ஒருத்தன் எங்க வீட்டுக்கு மாப்பிளையா வர எப்படி எங்க வீட்டுல ஒத்துக்குவாங்க? ரேஷ்மா கேட்க அரவிந்த் அதிர்ந்து போய் பார்த்தான். ரேஷ்மா நான் வேணும்னு எதுவுமே உங்ககிட்ட மறைக்கல. அப்புறம்? புரியல ரேஷ்மா, நீ பண்ணதுக்கு என்ன அர்த்தம்? ரேஷ்மா ஒரு பொண்ணு உன்கிட்ட வந்து பழகினா நீ என்ன பண்ணணும்? உன்னை பத்தி நீ முதல்ல சொல்லணும். உன்னோட நிறை குறைகள் அவளுக்கு புரியணும். உன்னோட பொருளாதாரம் எப்படின்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கணும். உன்னோட குடும்ப பின்னணி, குடும்ப பாரம்பரியம் எல்லாமே அவளுக்கு நீதானே சொல்லணும். இப்படி எதுவுமே சொல்லாம ஒரு அழகான பொண்ணு உன்கிட்ட வந்து பேசினா நீ என் தேவத, நீ எனக்கு வாழ்க்கை கொடுத்துட்ட அப்படின்னு உளறிட்டு இருக்கிறது காதல் கிடையாது. ரேஷ்மா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. எனக்கு அதை விட கஷ்டமா இருக்கு அரவிந்த். ரேஷ்மா வளர் யாரு? ரேஷ்மா கேட்க அரவிந்த் அதிர்ந்தான். யாரு வளர்? அதான் நானும் கேக்குறேன். ரேஷ்மா வளர்னு யாருமே எனக்கு தெரியாது. நம்பிட்ட? நிஜமா? நீ என்கிட்ட எதுவுமே மறைச்சது கிடையாது இல்லையா? ரேஷ்மா அவனை கேலியாய் பார்க்க அரவிந்த் தன் கண்களை துடைத்துக் கொண்டான். ரேஷ்மா என்னோட சூழ்நிலை வேற, அது எல்லாருக்கும் புரியாது. எனக்கு அப்பா யாருன்னு தெரியாது. அது தெரியாம எங்க அம்மா வளர்த்துட்டாங்க. நானும் எங்க அம்மாவும் மட்டும்தான் எங்க வீட்டுல எங்களுக்கு சொந்தம் பந்தம். எங்களுக்கு எந்த ஆதரவும் இல்லை. எங்க அம்மாவுக்கு என்னை எப்படியாவது நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு ஆசை. அதுக்கு பல வழியிலும் கஷ்டப்பட தயாரா இருந்தாங்க. இந்த உலகம் அவங்கள பயன்படுத்திக்கிச்சு. நான் ஒரு நல்ல நிலைமையில வந்து அவங்கள நல்லா பாத்துக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா அவங்க எப்பவோ செத்து போயிட்டாங்க. வாழ்க்கையில எந்த பிடிப்பும் இல்லாம என் போக்குல போயிட்டே இருந்தேன். உனக்கு இப்ப என்ன பிடிக்காம கூட போகலாம். ஆனா எனக்கு எப்பவுமே நீ தான் தெய்வத. உன்கிட்ட மறைச்சது என்னோட தப்பு தான், ஒத்துக்கிறேன். ஆனா சொல்லணும்னு நிறைய முறை முயற்சி பண்ணேன். அப்புறம் ஒரு நாள் என் மனசுலயும் ஒரு தடுமாற்றம். எங்க நான் என்னை பத்தி எல்லாமே சொல்லிட்டா நீ என்னை விட்டுட்டு போயிடுவியோன்னு ஒரு பயம். அதான் அதுக்கப்புறம் நான் சொல்ல முயற்சி பண்ணல. நானும் மனுஷன்தானே ரேஷ்மா. ஆனா சத்தியமா வளர் யாருன்னு எனக்கு தெரியாது. நீ என்ன சொல்றன்னு கூட என்னால புரிஞ்சுக்க முடியல. நான் நேசிக்கிற ஒரே பொண்ணு நீ தான். இது சத்தியம், சத்தியமா சொல்றேன். பேசியவன் அவள் முகத்தை நிமிர்ந்து பார்க்க அவள் முகம் சலனமில்லாமல் இருந்தது. ரேஷ்மா இனிமே நீ என்னோட வாழ்க்கையில வேண்டாம் அரவிந்த். ரேஷ்மா சொல்ல தன் இதய ரேஷ்மா சொல்ல தன் இதயத்தில் கத்தி பாய்ந்தது ஒரு உணர்வை அடைந்தான் அரவிந்த். ரேஷ்மா உன்னை தெரியாமல் லவ் பண்ணிட்டு உன்னை கொண்டு போய் எங்க வீட்டுல என்னால நிறுத்த முடியாது. உனக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். அதை கொண்டு வந்து என்னோட தோளை ஏத்தி வைக்க ட்ரை பண்ணாத. ரேஷ்மா சொல்ல அரவிந்த் மோசமாய் அடிபட்டவனாய் நிமிர்ந்தான். அவன் கண்களில் கண்ணீர் வழிந்தது. நான் கிளம்புறேன். இனிமே உனக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ரேஷ்மா சொல்ல அரவிந்திற்கு ஏதோ போலானது. ரேஷ்மா என்ன? பிளீஸ் என்னை விட்டு போயிடாத. சொன்னவன் அருகில் வந்த ரேஷ்மா தன் முகத்தை கடுமையாக வைத்துக் கொண்டு சொன்னாள். இப்படி ஓவரா சீன் போடுறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. வேண்டாம்னு சொன்னா போயிட்டே இருக்கணும், புரியுதா? ரேஷ்மா சொல்ல அரவிந்த் தவித்தான். ஐயோ கடவுளே, நீ இப்படி பண்ணியா ரேஷ்? போயின்னு சொல்லு ரேஷ். அரவிந்த் கண்ணீர் விட்டு கதறி அழுதான். ரேஷ்மா அவனை புன்னகையுடன் பார்த்தாள். உன்ன மாதிரி பசங்களுக்கு என்ன மாதிரி பொண்ணு கேக்குதா? நீ ஒரு லோக்கல், அழகா ஒரு பொண்ணு வந்து பேசிட்டா போதுமே. அப்படியே தேவத ஏஞ்சல்னு சொல்லி லவ் பண்ண வேண்டியது. விட்டுட்டு போகாதம்மா, என்னால தாங்க முடியல. அப்ப எங்கேயாவது போய் சாவு, போ சொன்ன ரேஷ்மா அவனை திரும்பி பார்க்காமல் செல்ல அரவிந்த் தரையில் விழுந்து துடித்தான். கண்கள் செருகின, மயக்கமானான். அரவிந்த் தன் கையில் வைத்திருந்த அவன் அம்மாவின் போட்டோவை பார்த்து கேட்டான். என்னோட 4 வருஷம் எனக்கு இல்லாம ஆயிடுச்சு. அப்படி நான் என்னமா தப்பு பண்ணிட்டேன்? நானும் ரொம்ப நல்லவனா, நேர்மையானவனா, உண்மையானவனா இருந்தேன். ஆனா யாருமே என்ன மதிக்கலம்மா. ஹாஸ்பிட்டல் இருந்து வெளியே வந்ததும் ரேஷ்மாவை தான் தேடினேன், கண்டுபிடிச்சிட்டேன். நல்லவனா அவளை லவ் பண்ணும்போது அவ என்ன தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டா. இப்போ அவ இன்னொருத்தனோட பொண்டாட்டி இருந்தா என்ன? நான் ஒன்னும் இன்னொருத்தனும் பொண்டாட்டிய லவ் பண்ணல. நான் லவ் பண்ண பொண்ணதான் அவன் கட்டிக்கிட்டான். அதான் அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சே, விட்டுறதா அதுன்னு கேக்குறியம்மா. அப்படியெல்லாம் விட்டுட்டு போக முடியாதுமா. என்னோட காதல் அழுத்தமான காதல். எத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தாலும் அந்த காதல் அப்படியேதான் இருக்கும். அது அவளுக்கு புரியல. புரியாத காதலிக்கு நம்ம காதல் எந்த வழியிலாவது புரிய வச்சிடணுமா. அப்பதான் மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும், ஒரு சந்தோஷம் கிடைக்கும்.
இல்லனா காலம் முழுக்க அது ஒரு கரை மாதிரி உள்ள உறுத்திக்கிட்டே இருக்கும். சாகும்போது கூட நிம்மதியா சாக முடியாதுமா. உன்னோட பையன் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுற, நீயே சொல்லு. அவளுக்கு என்னோட காதலை புரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் வாழ்ந்தா கூட நிம்மதியா இருப்பேம்மா. அப்படி செய்யாம 100 வருஷம் வாழ்ந்தா கூட என்னோட வாழ்க்கை ஒரு வேஸ்ட்மா. அம்மா, நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா? யாருக்கு பிறக்கிறோம்னு இல்ல யாருக்கு பிறக்கணும்னு நம்மளாமா தீர்மானிக்க முடியும்? இன்னொருத்தருக்கு இந்த ஊர்ல இந்த மதத்துல இந்த ஜாதியில பிறக்கணும்னு எந்த குழந்தையாவது எழுதி வச்சுட்டா பிறக்குது? அப்புறம் ஏமா என்ன ஓட ஓட எல்லாரும் விரட்டினாங்க? என்னோட தேவதன் நான் நம்பின ஒரு பொண்ணு கூட என்னோட பொறப்ப காரணமா காட்டி என்னை விட்டுட்டு போயிடுச்சுமா. உள்ள ரொம்ப ரணமா இருக்குமா. ஏதாவது சொல்லுமா? என்னம்மா அமைதியா இருக்க? என்னோட நியாயம் உனக்கு புரியுதா? புரிஞ்சுக்கம்மா ப்ளீஸ். நாளை காலையில 11 மணிக்கு அவளோட வீட்டுக்கு போக போறேன். அங்க என்ன வேணும்னாலும் நடக்கலாம். ஒருவேளை எனக்கு கூட ஏதாவது நடக்கும். அதனால இன்னைக்கு ஒரு நாள் நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு தூங்கட்டுமாமா. பிரகாஷ் சத்யா மேல் பறந்தான். பிரகாஷ், என்ன காலையிலேவா? காமதேவன் கோவில் கடிகாரங்கள் ஏதேடின்னு பாட்டு கேட்டேன். சிரித்தபடி சொன்னவன் எல்லாத்தையும் கழட்டு என்றான். சி, வெக்கமாய் புன்னகைத்த சத்யா அவனை விளக்க முயன்றாள். முடியவில்லை. பிரகாஷ் அவள் கன்னத்தை செல்லமாய் கடித்தான். ஆப்பிள் கண்ணண்டி உனக்கு. அதான் எப்பவும் கடிக்கிறீங்களா? இப்படி ஸ்மாச் மாதிரி இருந்தா யார்தான் கடிக்க மாட்டாங்க? சொன்னவன் அவள் மென்மையான ஈர இதழ்களில் தன் இதழ்களை அழுத்தமாய் பதித்தான். சத்யா கண்மூடி கிறங்கினாள். நீண்ட நேரம் முத்தமிட்டவன் மெல்ல இதழ்களை விடுவித்து அவள் உடலின் மென்மையில் வழுங்கியபடி கீழே இறங்கினான். கழுத்தில் முத்தமிட்டான். சத்யா கிளர்ந்தாள். அவனை தன்னோடு இருக்கி அணைத்து கொண்டாள். பிரகாஷின் முகம் அவள் இரு மென்மை மலைகளில் புதைய அவற்றின் இதமான இளஞ்சூடு அவன் இளமையை வீறு கொண்டு எழ வைத்தது. ஆவேசமானவன் அவளை எழ வைத்து டாப்ஸை கழற்றினான். அவள் புன்னகையுடன் ஒத்துழைக்க பேண்டை உருவி கீழே எறிந்தான். அவளை மீண்டும் மல்லாத்தியவன் அவள் தங்க நிற மேனியில் தங்கங்கள் எங்கெல்லாம் இருக்கிறது என்று தேடும் முயற்சியில் முழு மூச்சாக ஈடுபட்டான். காணும் இடமெல்லாம் முத்தமிட்டபடி முன்னேறினான். அவன் இதழ் ஒவ்வொரு முறையும் அவள் மேனியில் படும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பற்ற வைக்கப்பட்ட தீ போல உணர்ந்தவள் அதில் இன்பம் கண்டாள். இன்னும் காண துடித்தாள். இணையின் விருப்பத்தை புரிந்து கொண்டால்தானே இருவரும் வெல்ல முடியும். பிரகாஷ் புரிந்து கொண்டான். தடையாயிருந்த மிச்சமீதி உடைகளும் காதலருக்கு தடையாயிருக்க விரும்பினால் கண்களை மூடி தலையை குனிந்தபடி தரையை தழுவி கொண்டன. இருந்த தடையும் விலகி போய்விட்டது என்ற மகிழ்ச்சியில் முழுமையாய் தெரிந்த அவள் அழகில் முழுமை காண முழு மூச்சாய் இயங்கினான் பிரகாஷ். சத்யாவின் உடம்பும் இசைத்தது. இன்னும் இன்னும் என்று அவனை ஊக்கப்படுத்தியது. விளையாடியவர் வென்றுவிட்டனர். சற்று நேரம் இருவரும் தங்கள் கண்களை மூடி தாங்கள் அனுபவித்த நிறைவில் மயங்கினர். பிரகாஷ், என்ன இன்னைக்கு காலையிலே ரொம்ப ஆவேசம்? சத்யா கேட்க பதில் சொல்லாமல் பிரகாஷ் புன்னகைத்தான். உனதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு உனக்கே தெரியுமே. அது தெரியும். அப்புறம் என்ன கேள்வி? அதுக்காக இப்படியா? சத்யா கேட்கையில் அவளையும் மீறி அவளுக்கு வெட்கம் வந்தது. அவன் பதில் ஒன்றும் சொல்லாமல் புன்னகைத்தான். மாட்டிக்கவா? சத்யா கேட்க, அதான் என்கிட்ட ஏற்கனவே மாட்டிக்கிட்டியே. பிரகாஷ் சிரித்தபடி சொன்னான். அவள் பொய்க் கோபத்துடன் முறைத்தாள். ட்ரெஸ்ஸ சொன்ன என்றவள் கீழே கிடந்த அவளது ஆடைகளை எடுத்துக்கொண்டு உள்ளறைக்கு சென்றாள். ஃப்ரிட்ஜை திறந்த பிரகாஷ் மவுண்டன் டியூபை எடுத்து குடித்தான். துணி மாட்டியிருந்தவள் அவன் அருகில் வந்து நின்றாள். பிரகாஷ், எப்ப உன்னோட வீட்டுக்கு நிரந்தரமா கூட்டிட்டு போவீங்க? கேட்டவளை பார்த்து புன்னகைத்த பிரகாஷ் சொன்னான். அதுக்கான வேலை பக்கத்திலே வந்துடுச்சு. சத்யா ஒன்றும் புரியாதவளாய் பிரகாஷை பார்த்தாள். என்ன சொல்றீங்க? கூடிய சீக்கிரம் என்னோட பொண்டாட்டிய போய் சேர்ந்துருவான்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? 2 வருஷமா அதுதானே சொல்லிட்டு இருக்கீங்க? கரெக்ட். ஆனா இந்த முறை சொல்றது மட்டும் இல்ல, கரெக்டா திட்டம் போட்டிருக்கேன். இந்த முறை அவ கண்டிப்பா தப்பிக்கவே முடியாது. என்ன சொல்றீங்க பிரகாஷ்? அவளுக்கு வர போன் எல்லாமே அவளுக்கே தெரியாம நான் ரெக்கார்ட் பண்ணுவேன்னு உனக்கு தெரியும் இல்லையா? ஆமா, இப்ப என்ன அதுக்கு? கொஞ்ச நாள் முன்னாடி அவளுக்கு ஒரு போன் வந்திருக்கு. அரவிந்தன்னு ஒருத்தன அவகிட்ட பேசியிருக்கான். ரெண்டு பேரும் பேசினதை வச்சு பார்த்தா அந்த அரவிந்துக்கு இவள சுத்தமா பிடிக்கல. எனக்கும் மனசுக்குள்ள ஏதோ சொல்லுச்சு. நான் என்னோட ஃப்ரெண்ட் சுரேஷை வச்சு ரேஷ்மாவை கண்காணிச்சேன். அவ ஒரு அரசியல்வாதி வரதனை போய் பார்த்திருக்கா. ஓ, சொன்ன பிரகாஷை குழப்பமாய் பார்த்தாள் சத்யா. அந்த வரதன் அரசியல்வாதியா இருந்தாலும் ஒரு ரவுடி மாதிரி தான். பொதுவா கொட்டேஷன் கொடுத்தாதான் அவனை போய் எல்லாருமே பார்ப்பாங்க. கொட்டேஷனா? ஆமா, ஆளை தூக்கறதுக்கு. ஆ, அது தெரிஞ்சதும் எனக்குள்ள ஒரு பிளான் தோணுச்சு.
ரேஷ்மா எதுக்காகவோ அரவிந்த கொலை பண்றதுக்கு வரதனை போய் பார்த்துட்டு வந்திருக்கா. என்னங்க சொல்றீங்க? ஆமா சத்யா, நான் சொன்னதெல்லாம் அக்மார்க் உண்மை. பிரகாஷ் சொல்ல சத்யா ஒரு நிமிடம் யோசித்தாள். என்ன செய்ய போறீங்க? அரவிந்த கண்காணிக்க ஒரு ஆளை போட்டிருக்கேன். நிச்சயமா அரவிந்த் ரேஷ்மாவை மீட் பண்ண வீட்டுக்கு வருவான். அப்படி அவன் வர நேரம் பார்த்து, இல்ல அவன் வீட்டுல இருக்கிற நேரத்துல ரேஷ்மாவை கொலை பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். அவளை மட்டும் இல்ல, அங்க வர அரவிந்தையும், அரவிந்த் ரேஷ்மாவை கொன்னுட்டான், அதனால வரத அனுப்பின ஆள் அரவிந்த் கொன்னுட்டான்னு செட்டப் பண்ணிடலாம். பிரகாஷ் சொல்ல சத்யா பதறினாள். எதுவும் தப்பாடு போகுது? ஒன்னும் தப்பாகாது சத்யா, நீ எதுக்கும் பயப்படாத, கூலாயிரு, டென்ஷன் ஆகாத. சத்யாவின் முகம் இன்னும் கவலையில் ஆழ்ந்திருக்க அவளை மெல்ல அணைத்துக் கொண்டான். பிரகாஷ், பயமா இருக்கு, எங்கேயாவது தப்பாயிட்டா இதுவரை நம்ம காத்திருந்தது எல்லாமே அர்த்தமே இல்லாம போயிடும். புரியுது பிரகாஷ். நீ எனக்கு கிடைக்கலன்னு ஆனதுக்கு அப்புறம் நான் உன்னோட வாழ்க்கையில இருந்து பிரிஞ்சு போயிருந்தா உனக்கு இந்த மாதிரி குழப்பம் வந்திருக்காதுல்ல? சத்யா, இப்படி நடந்திருந்தா அப்படி நடந்திருந்தான்னு யோசிச்சு எந்த விதமான பிரயோஜனமும் இல்ல. வாழ்க்கையில நடக்க வேண்டியது நிச்சயம் நடக்கும். அதை எப்படி சரி பண்ணணும், சரி பண்ணிக்க நாம என்ன பண்ணணும், அதுதான் நம்ம யோசிக்கணும். பிரகாஷ் சொல்ல சத்யா மௌனமாக தலையசைத்தாள். அவளையே பார்த்த பிரகாஷின் நினைவுகள் பின்னோக்கி போயின. என்னால முடியாது அப்பா, நான் காதலிக்கிற பொண்ணை விட்டுட்டு நீங்க பார்த்து வச்சுக்கிற பொண்ணு கழுத்த நிச்சயம் தாலி கட்ட மாட்டேன். பிரகாஷ் சொல்ல அவன் அப்பா ருத்ரமூரி அவனை கோபமாய் பார்த்தார். என்னோட சொல்லப்படி கேட்கலனா நீ இந்த வீட்லயே இருக்க முடியாது. பரவாயில்லப்பா, என்ன நம்பின அவளுக்கு துரோகம் பண்ணிட்டு இந்த வீட்டுல இருக்கிறத விட அவ கூட எங்கேயாவது ஒரு குடிசையில இருக்கேன். சொன்ன பிரகாஷை பார்த்து உரத்த குரலில் சிரித்தார் ருத்ரமூர்த்தி. பையன் வீட்டை விட்டு வெளியே போனா அழுது புலம்பி வீட்டுக்குள்ள இருக்கிற கையாலாகாத அப்பன் நான் கிடையாது. நீ எங்க போனாலும் சரி நிம்மதியா வாழ முடியாது, ஒரு தெரியாம அழிச்சிடுவேன். பிரகாஷ் புன்னகைத்தான். என்னப்பா மிரட்டுறீங்களா? நான் ஏன்பா உன்னை மிரட்ட போறேன்? நீ என்னோட ஒரே பையன், நடக்க போறத சொன்னப்பா அவ்வளவுதான். ஆனா நீ ஒன்னும் பயப்படாதப்பா, கண்டிப்பா உனக்கு ஒண்ணும் நடக்காது, ஏன்னா நீ என்னோட பையன். பாவம் அந்த பொண்ணு, கண்டிப்பா கொன்னுடுவேன். ருத்ரமூர்த்தி தீர்க்கமாய் சொல்ல பிரகாஷ் அதிர்ந்தான். அவனுக்கு அப்பாவை பற்றி நன்றாக தெரியும். சொன்னால் நிச்சயம் செய்து விடுவார். அவரால் கொல்லப்பட்டவர்கள் அவனுக்கு தெரிந்து 4 பேர். இத்தனைக்கும் பெரிதாய் அவர்கள் எந்த தவறும் செய்து விடவில்லை. அவ்வளவு கொடூரமாக அவர் நடந்து கொண்டாலும் அவருக்கு இருக்கும் பணபலம் அவரை அவரின் எந்த தப்புகளிலும் மாட்டவிடாமல் செய்திருக்கிறது. பிரகாஷ் உள்ளுக்குள் பயந்தான். வெளியே காட்டிக்கொள்ளாமல் புன்னகையுடன் அப்பாவை பார்த்தபடி தன் அறைக்குள் நுழைந்தான். இப்போது என்ன செய்வது என்ற கேள்வி மேலோங்கியது. சத்யாவின் ஞாபகம் வந்தது. பாவம் அவள் ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து படித்து மேலே வந்திருக்கிறாள். முதன் முதலில் காதலை சொல்லும் பொழுது அவள் பயந்தது இதற்குதான். இப்பொழுது அவள் பயந்தபடியே நடக்கிறது. அப்பொழுது நிறைய பேசி அவளை சமாதானம் செய்தேன். ஆனால் நடப்பதை பார்த்தால் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது போல். பிரகாஷ் தனக்குள் மருகினான். தன்னையும் அறியாமல் தூங்கியவன் எழும்போது அவன் காதில் அந்த பேச்சு குரல் கேட்டது. எங்க இருக்காவ? இது அப்பா. கலைவாணி நகர் ஐயா. தூக்கணுமா? ஐயா இது அந்த அளவுக்கெல்லாம் போகாது. நீ வேணும்னா ஒன்னு பண்ணு, தயாரா இரு. தூக்க வேண்டிய அவசியம் வந்தா உன்கிட்ட சொல்றேன், அப்ப சட்டுன்னு தூக்கிடு. சரிங்கய்யா. பேச்சு குரல் கேட்டு பிரகாஷ் உறைந்து போனான். கலைவாணி நகரில் இருப்பது சத்யா, அப்பா திட்டம் போடுவது சத்யாவை கொல்ல. அவன் உடம்பில் அனைத்து அணுக்களும் உஷாராயின. அவன் மனம் அவனை எச்சரித்தது. பிரகாஷ், இனியும் தாமதிக்காதே, அவரிடம் தரக்கம் செய்யாதே. உன் அப்பாவை மீறி உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது, அதுதான் நிதர்சனம், உண்மை. அதனால் அவர் உனக்கு பார்த்திருக்கும் பெண்ணை திருமணம் செய்ய நீ சம்மதம் சொல். என்ன சொல்கிறாய்? வேறு வழி இல்லை. என்னால் முடியாது. ஏன்? சத்யா பாவம், அதற்காகத்தான் நானும் சொல்கிறேன். என்ன சத்யா, உயிருடன் இருக்க வேண்டுமா வேண்டாமா நீயே சொல். நிச்சயம் அவளுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. அப்படி என்றால் அது உன் கையில் தான் இருக்கிறது. எப்படி? உன் அப்பா உனக்கு பார்த்து வைத்திருக்கும் பெண் கழுத்தில் தாலி கட்டு. ஆனால் உனக்கு நிச்சயம் வேறு வழி இல்லை. பிரகாஷ் ருத்ரமூர்த்தியிடம் பணிந்தான். ரேஷ்மாவை திருமணம் செய்து கொள்ள இசைந்தான். மகனிடம் ஏற்பட்ட மனமாற்றம் அவருக்கு புரியவில்லை என்றாலும் அவர் மகிழும் விதமாகவே அவன் நடந்து கொண்டான். அதனால் அவரும் அவன் காதலித்த பெண்ணை பற்றிய கவனத்திலிருந்து விலக்கினார். பிரகாஷ், நீ எங்கிருந்தாலும் நல்லா இருக்கணும். நான் ஒன்னும் உன்னை தப்பா நினைக்கல. இனிமே நாம சந்திக்க வேண்டாம். நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணோட சந்தோஷமா இரு. குழந்தை பிறந்தா அதோட போட்டோவை எனக்கு மெயில் பண்றியா? உன் குழந்தை எனக்கு பார்க்கணும் போல இருக்கு. பிரிந்து செல்லும் முன் சத்யா சொன்ன வார்த்தைகள் பிரகாஷ் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தன. மன மேடையில் அமர்ந்திருக்கிறோம் என்பதை உணர்ந்தவன் தன் வலது புறம் திரும்பி பார்க்க ரேஷ்மா இறுகி போன முகத்துடன் அமர்ந்திருந்தாள்.
என்னப்பா யோசனை? சத்யா கேட்க பழைய நினைவுகளில் மூழ்கியிருந்த பிரகாஷ் ஒன்றும் இல்லை என்று தலையசைத்தான். பிரகாஷ், நான் ஒன்னு சொன்னா கேப்பியா? சொல்லு சத்யா. நான் உன்னை லவ் பண்ணது உன்னோட யதார்த்தமான குணத்தை பார்த்து. இன்னும் சொல்லணும்னா நீ நல்லவன், ஆனா இப்போ ஒரு கொலைய பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்க. என்னோட சூழ்நிலை அப்படி சத்யா. பிரகாஷ், என்னோட பிரகாஷ் எனக்காக கொலை பண்ண திட்டம் போடுறது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அது வேண்டாம் பிளீஸ். எங்கோ பார்த்து கொண்டு சத்யா சொல்ல பிரகாஷ் அதிர்ந்தான். எனக்கு வேற வழி தெரியல சத்யா, இதை நான் பண்ணலனா நாம நிரந்தரமா பிரியணும். பிரகாஷ் சொல்ல சத்யா ஒரு நிமிடம் அவனையே பார்த்தாள். பெருமூச்சு விட்டாள். மெல்லிய குரலில் சொன்னாள், நாம பிரிஞ்சிடலாம். சத்யா நீ என்ன சொல்ற? ஆமா பிரகாஷ் பிளீஸ், உன்னோட மனசை நீ மாத்திக்கோ. லவ் பண்ற எல்லாருமே சேர்ந்து வாழறது கிடையாது. அதுக்காக அவங்க மனசுல லவ் இல்லாமல்ல, கிடைக்கிற வாழ்க்கையை ஏத்துக்கிட்டுதான் ஆகணும். சத்யா சொல்ல பிரகாஷ் ஒன்றும் சொல்லாமல் அவளை வெறித்தான். என்னாச்சு பிரகாஷ்? இல்ல சத்யா, நீ இப்படி சொல்வேன்னு நான் எதிர்பார்க்கல. யோசிப்பார் பிரகாஷ், நீ இதுவரைக்கும் சின்னதா கூட எந்த தப்பும் பண்ணல. இப்போ எனக்காக ஒரு கொலை பண்ணிட்டு ஒருவேளை மாட்டிக்கிட்டா நீ ஜெயில இருக்கணும். நான் உன்னை நினைச்சு வாழ்க்கை முழுக்க வருத்தப்பட்டிருக்கணும். சத்யா சொல்ல பிரகாஷ் யோசித்தான். உண்மைதான், இவள் சொல்வது மிகவும் சரி. எப்படித்தான் திட்டம் போட்டு கொலை செய்தாலும், எவர் மூலமாவது அதை செய்தாலும், நிச்சயம் மாட்டிக்கொள்ளும்படியான சந்தர்ப்பம் வரதான் செய்யும். அப்படி மாட்டிக்கொண்டால் எல்லாம் போய்விடும். வாழ்க்கை முழுவதும் ஜெயிலில் கிடக்க வேண்டியதாகிவிடும். இருந்தாலும் என் காதல், அதற்கு நான் என்ன சொல்வது? என் மனம் சத்யாதான் வேண்டும் என்கிறது. நானும் இப்படி அப்படி என்னை சமாதானப்படுத்திக் கொள்ள பார்த்தாலும் என்னால் முடியவில்லை. நான் சத்யாவை மிகவும் தீவிரமாக விரும்பிவிட்டேன். அதுதான் என்னால் அவளிடம் இருந்து பிரிய முடியவில்லை. மனமாகியும் அவளுடன் எல்லாம் தொடர் செய்ததும் அதுதான். இது தவறு என்று எனக்கும் தெரியும். பாவம் சத்யா, இன்னும் திருமணம் செய்து கொள்ளாமல் தனியாக வாழ்ந்து வருகிறாள். அவள் வாழ்க்கையையும் கெடுத்துவிட்டேன் என்று என் மனசாட்சி அடிக்கடி சொல்லும். ஒருவேளை அவள் திருமணம் செய்து எங்காவது மகிழ்ச்சியாக வாழ்ந்திருந்தால் என் மனம் கூட மாறியிருக்கும். ஆனால் அவள் தனியாக திருமணம் செய்யாமல் என் முன்னே இருப்பது என் குற்ற உணர்ச்சியை அதிகப்படுத்தியது. அதனால் தான் எனக்கும் வேறு வழி தெரியவில்லை. என் மனைவி ரேஷ்மாவை கொலை செய்யவும் ஏற்பாடு செய்துவிட்டேன். ஆனால் இப்போது சத்யா இப்படி சொல்கிறாள். சரி, இவள் பேச்சையே நான் கேட்கிறேன். இவள் தனியாக தன் வாழ்க்கையை தொலைத்துவிட்டு நிற்கிறாளே, இவளுக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும்? நான் ஒரு தவறு செய்துவிட்டேன். ரேஷ்மாவை கொலம் செய்ய திட்டமிட்டதை சத்யாவிடம் சொல்லியிருக்க கூடாது. சத்யா மிகவும் நல்லவள், மென்மையானவள். இனி நான் என்ன செய்ய வேண்டும்? நான் ஏற்கனவே போட்ட திட்டப்படி ரேஷ்மாவை கொன்றுவிட்டு அரவிந்த் மீது பழியை போட்டுவிட வேண்டியதுதான். ஆனால் சத்யாவிடம் எதை பற்றியும் இனிமேல் சொல்லக்கூடாது. ரேஷ்மா இறந்துவிட்டால் நான் தனியாக இருப்பேன். நிச்சயம் சத்யா என்னை விட்டுவிட்டு செல்ல மாட்டாள். இது உறுதி. சத்யா என்னை பார்க்க நான் மெதுவாக புன்னகைத்தேன். என்னாச்சு பிரகாஷ், நான் கேட்டதுக்கு நீ ஒண்ணுமே சொல்லலையே. நீ சொல்றது ரொம்ப சரி சத்யா, அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டேன். ஆனா உன்னோட வாழ்க்கை? பிரகாஷ் கேட்க சத்யா ஒன்றும் சொல்லாமல் புன்னகைத்தாள். அதில் எதையோ தொலைத்துவிட்ட வெறுமை தெரிந்தது. ரேஷ்மா பொழுது விடுவதற்கு முன்பாகவே எழுந்து கொண்டாள். இரவு சரியாக உறக்கம் வரவில்லை. அரவிந்த் எப்படி நடந்து கொள்வான் என்பது அவளுக்கு பயத்தையும் குழப்பத்தையும் ஒருங்கே ஏற்படுத்தியிருந்தது. அரவிந்த் பற்றி பிரகாஷுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்தால் கூட என் வாழ்க்கை அவ்வளவுதான். ரேஷ்மா தனக்குள் குழம்பினாள். அப்படி என்ன தவறு செய்துவிட்டேன் நான்? ஒருவனை பிடித்திருந்தது, காதலித்தேன். ஆனால் எதை பற்றியும் யோசிக்காமல், அவன் யார் என்று தெரியாமல் அவனிடம் காதலை தெரிவித்தது என் தவறு. அவனும் சொல்லவில்லையே. யோசித்து பார்த்தால் அவன் மீது எந்த குற்றமும் இல்லை என்றாலும் அவனது பின்னணி அவன்தான் சொல்லியிருக்க வேண்டும். அவன் சொல்லாதது அவன் தவறு. இருக்கலாம், ஆனால் அது ஒன்றும் பெரிய தவறு அல்ல. ஆனால் நீ செய்தது மிகப்பெரிய தவறு. நிச்சயம் இல்லை. எப்படி? என் மீது என் பெற்றோர் அளவு கடந்த அன்பும் பாசமும் வைத்திருக்கும் நிலையில், என் மீது மாறாத நம்பிக்கை கொண்டு அளவற்ற சுதந்திரம் கொடுத்த நிலையில், நான் ஒருவனை காதலிக்கிறேன் என்று தெரிந்தால் நிச்சயம் ஏற்றுக்கொள்ளத்தான் செய்வார்கள். ஆனால் அரவிந்தின் அம்மா அப்படிப்பட்டவள் என்று தெரிந்தால் வருத்தப்படுவார்கள். அவர்களால் ஒன்றும் காட்டிக்கொள்ள முடியாது. ஒருவேளை அவர்கள் அதை மிகவும் எளிதாக எடுத்துக்கொண்டாலும், அதை குத்தி காட்டி காயப்படுத்துவதற்கு என்றே நிச்சயம் சொந்த பந்தங்கள் இருக்கத்தான் செய்யும். என் பெற்றோர்களுக்கு நான் அப்படிப்பட்ட கஷ்டத்தை கொடுக்க விரும்பவில்லை. ரேஷ்மா, நீ சுயநலவாதி. ஏன்? நீ உன்னை பற்றியும் உன் பெற்றோர்களை பற்றியும் மட்டுமே யோசித்தாய். அரவிந்திற்கும் ஒரு மனம் இருக்கிறது என்பதை மறந்துவிட்டாய். அவன் மனதை ஏதேதோ சொல்லி காயப்படுத்தினாய். அவன் மனநல மருத்துவமனையில் 4 வருடங்கள் சிகிச்சை எடுத்தும் கொள்ளும் அளவிற்கு பாதிப்படைய செய்தாய். இதெல்லாம் தவறில்லையா? தவறுதான். உனக்கே தவறு என்று தெரிகிறது.
ஆம், ஆனால் எனக்கு திருமணம் ஆகிவிட்டது என்று தெரிந்தும் இங்கே வந்து என்னிடம் தவறாக பேசிக்கொண்டு என்னை அடைய முற்படும் அரவிந்த் நிச்சயம் ஆபத்தானவன்தானே. ஆம், அப்போது அவனை இந்த உலகத்தில் இல்லாமல் செய்வதற்கு வர்தனிடம் பேசியது மிகவும் சரிதான். ஆம், சரியான ஒன்று. சரியான ஒன்று என்று நினைத்தால் உன் மனதிற்குள் ஏன் படபடப்பு? இரவில் சரியாக உறங்காத நீ பொழுது போவதற்குள் எழுந்து கொண்டாய். இதற்கு என்ன காரணம்? மனதிற்குள் ஏதோ ஒரு மூலையில் சொல் அரவிந்த் நல்லவனாக இருப்பான் என்று சொல்கிறது. அவனுக்கு எதுவும் ஆகிவிடக் கூடாது என்ற ஆசையும் உள்ளே இருக்கிறது. ரேஷ்மா, நீ விசித்திரமானவள். ஏன், அவனை கொலை செய்வதற்கும் பேசிவிட்டு அவனுக்கு எதுவும் ஆகிவிடக்கூடாது என்றும் யோசிக்கிறாய். தன்னுள் இரண்டு பக்கங்களில் தானே மாறுபட்டு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் பேசி குழம்பி தவித்தவள் அரவிந்துடன் மானசீகமாக பேசினாள். அரவிந்த், பிளீஸ் எங்கேயாவது போயிடு. ராஜப்பா. வரதன் அழைக்க அவன் முன் ராஜப்பா வந்து நின்றான். ராஜப்பாவிற்கு ஆஜானுபாகுவான உடம்பு. அவனுடன் எவரும் சண்டையிட்டு வெல்ல முடியாது. வரதனின் அடியாட்களில் முக்கியமான ஒருவன். இரண்டு பேரை கையாலேயே அடித்துக் கொண்டிருக்கிறான். அவனை பார்த்த வரதன் புன்னகையுடன் சொன்னான், வேலை வந்திருக்கு. சரிங்கண்ணா, தட்டினா போதுமா தூக்கணுமா? அநேகமா தூக்குற மாதிரி தான் வரும். சரிண்ணா, முடிச்சிடுறேன். தேவை இருந்தா மட்டும் முடி, இல்லைனா தட்டி விட்டுரு. சரிண்ணா. இவந்தா. வரதன் போட்டோவை ராஜப்பாவிடம் கொடுக்க ராஜப்பா வாங்கி கொண்டான். போட்டோவின் மேல் பார்வையை பதித்தான். போட்டோவில் அரவிந்த் அப்பாவியாய் எங்கோ பார்த்தபடி நின்றான். அண்ணா, சொல்லு ராஜப்பா, ஆள் பார்க்க அப்பாவியா இருக்கானே? பாக்கிறதுக்குதான் அப்படி இருப்பான், செய்யற வேலையெல்லாம் பெருசு. அடுத்தவன் பொண்டாட்டி கிட்ட படுக்கிறதுக்கு ட்ரை பண்றான், அதுவும் அவளை மிரட்டி. வரதன் சொல்ல ராஜப்பாவின் கண்கள் சிவந்தன. சில வருடங்களுக்கு முன் ஓடி போன தன் மனைவியின் ஞாபகம் வந்த ராஜப்பாவின் மனதில் வன்மம் ஏறியது. தன் பேண்ட் பாக்கெட்டில் இருந்த கத்தியை வெளியே எடுத்து அது கூர்மையாக இருக்கிறதா என்று அதன் நுனியை விரலால் தொட்டு பார்த்து கொண்டான். காலை மணி 8:30. சத்யா பாத்ரூமில் குளிக்க பிரகாஷ் தன் மொபைலை எடுத்துக்கொண்டு மாடிக்கு வந்தான். சுற்றும் முற்றும் பார்த்தான். ஒரு எண்ணை அழைத்தான். ரிங் போனது, எடுக்கப்பட்டது. பரமேஷ், நான்தா. சார், என்ன நிலவரவங்க? ஆளுங்க ரெடியா இருக்காங்க சார். அரவிந்த கண்காணிச்சிட்டே இருங்க, அவனுக்கு நிச்சயம் வீட்டுக்கு வருவான். கண்டிப்பா சார் சொன்ன பரமேஷ் ஒரு நிமிடம் தயங்கிவிட்டு சார் என்று மீண்டும் அழைத்தான். எஸ், அரவிந்த் வர வரைக்கும் வெயிட் பண்ணாம இப்பவே வேலையை முடிச்சிட்டுமா? அது தப்பு, அந்த மட்டும் பண்ணிடாதீங்க. அரவிந்த் வீட்டில் இருக்கும்போது தான் ரேஷ்மா சாகணும், அப்பதான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல டைம் கரெக்டா வரும். பிரகாஷ் சொல்ல மறுமுனையில் பரமேஷ் எஸ் சார் என்றான். பிரகாஷ் பேசிவிட்டு அவசரமாக கீழே சென்றான். குளித்து வேறு உடை மாற்றி வந்த சத்யா பிரகாஷை பார்த்து புன்னகைத்தாள். பதிலுக்கு புன்னகைத்த பிரகாஷ் அவளை தன்னோடு அணைத்துக் கொண்டான். சத்யா, யூ ஆர் ரியலி கிரேட். ஏன் பிரகாஷ்? நீ என்னோட கெட்டெண்ணத்தை மாத்திட்ட. நான் தப்பு பண்ண இருந்த, நீ கரெக்ட் பண்ணிட்ட. ரொம்ப தேங்க்ஸ் சத்யா. பிரகாஷ் அவளை அணைத்தபடி வெறுமனே வார்த்தைகளை உதிரிக்க சத்யா அதில் உருகினாள். காலை மணி 9. விக்டர், நான் பரமேஷ். சொல்லுங்க சார், கிளம்பிட்டானா? இன்னும் இல்லை சார். கவனம். எஸ் சார். இப்ப எங்க இருக்க? ஹோட்டல் வாசல்ல ஒரு பெட்டிக்கடை இருக்கு சார், அதுக்கு பக்கத்துல நின்னுட்டு இருக்கேன். அவன் வெளியே வரும்போது எனக்கு போன் பண்ணி சொல்லிடு. நிச்சயம் சார். விக்டர் பரமேஷிடம் பேசிவிட்டு மொபைலை பாக்கெட்டில் போட ராஜப்பா பெட்டிக்கடையின் அருகில் வந்தான். இருவரின் பார்வையும் ஹோட்டல் வாசலில் நிலைத்திருந்தது. அரவிந்த் வெளியே வந்தான். அரவிந்த் வெளியே வருவதை பார்த்த விக்டர் தன் மொபைலை எடுத்தான். பரமேஷிற்கு அழைத்தான். சார், சொல்லு விக்டர். அவன் கிளம்பிட்டான். சூப்பர், நீ அவனை ஃபாலோ பண்ணிட்டு வா. எஸ் சார். ராஜப்பா அரவிந்த் மீது கவனம் வைத்து சாலையை கடக்க முயல வேகமாக வந்த பேருந்து சட்டென்று பிரேக் பிடித்து நின்ற அந்த நொடியில் ராஜப்பாவின் கவனம் மாறியது. அரவிந்த் சென்ற திசையில் பார்த்த ராஜப்பா திகைத்தான். அரவிந்த் காணவில்லை. அரவிந்த் ரன்னிங்கில் பஸ்ஸில் ஏறியிருந்தான். அரை மணி நேரத்தில் ரேஷ்மாவின் அபார்ட்மெண்ட்டை அடைந்தான். ஏதோ ஒரு தயக்கம் அவனை தடுத்தது. உள்ளே போகலாமா வேண்டாமா? தன் பர்சில் இருந்த அம்மா செல்வியின் போட்டோவை எடுத்தான். அம்மா, நான் தப்பா நடந்துக்கிறேனாமா? கேட்டவன் போட்டோவையே ஒரு நிமிடம் பார்த்தான். நான் திரும்பி போயிட்டுமாமா. ரேஷ்மா பாவமா, அவளாலதான் எனக்கு 4 வருஷம் போச்சுன்னு கோவம் வந்தது உண்மைதாமா. ஆனா அது அவளால இல்லம்மா, என்னாலதான். திடீர்னு அப்படி ஒரு பொண்ணு என் மேல பாச காட்டதும் என்ன நான் மறந்துட்டேம்மா? அவதான் உலகம்னு என் மனசுல பதிஞ்சிடுச்சுமா. சட்டன அவ வேணான்னு சொன்னது என்னால தாங்க முடியலம்மா. என்னோட வாழ்க்கையில சந்தோஷத்தை பார்க்காத எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தா, ரொம்ப துயரத்தையும் கொடுத்துட்டா. இப்ப நான் எதுக்கு இங்க வந்திருக்கேன் தெரியுமாமா? அவகிட்ட சொன்ன மாதிரி அவகிட்ட தப்பா நடக்க இல்ல, என் ரேஷ்மாவை என்னால கஷ்டப்படுத்த முடியாதுமா. என்னம்மா ஏன் ரேஷ்மான்னு சொல்றேன்னு பாக்குறியா?
எனக்கு அவ அப்பவுமே என் ரேஷ்மா தாமா. ஒரு தடவை அவளை பார்க்கணும் போல இருந்துச்சு. அதான் பார்த்துட்டு போயிடுவேன். நான் உன் பையம்மா, தப்பா நடந்துக்க மாட்டேன். கேட் சாத்தப்பட்டிருக்க அரவிந்த் கேட்டை மெதுவாய் தள்ளி கொண்டு உள்ளே நுழைந்தான். எவரும் தன்னை கவனித்திருக்கிறார்களா என்று ஒரு முறை சுற்றிலும் பார்த்தான். எவரும் இல்லை. லிப்டை நோக்கி நடந்தான். லிப்டில் நுழைந்து வெளிவந்தான். ரேஷ்மாவின் பிளாட்டை அடைந்தான். காலிங் பெல்லை அழுத்தினான். சிறிது நேர காத்திருப்புக்கு பின் கதவு திறக்கப்பட்டது. ரேஷ்மா நின்றாள். அரவிந்த் ஒன்றும் பேசாமல் உள்ளே நுழைந்தான். சற்று நேரம் இருவரும் ஒன்றுமே பேசிக் கொள்ளவில்லை. இருவர் மனதிலும் கலவையாய் பல உணர்வுகள் ஓடின. அரவிந்த், சொல்லு. நீங்க எதுக்கு வந்தியோ அது நடக்காது. ஏன்? எனக்கு பிடிக்கல. உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு நான் கேட்கவே இல்லையே. நக்கலாக சொன்னபடி ரேஷ்மாவை நெருங்கினான் அரவிந்த். அவனை குழப்பமாய் பார்த்த ரேஷ்மா பின்னோக்கி நகர்ந்தாள். ரேஷ்மா. என்ன? சும்மா சொல்லக்கூடாது. அன்னைக்கு எப்படி இருந்தியோ அதே மாதிரிதான் இன்னைக்கும் இருக்க. அரவிந்த் கண்கள் மூடி சொன்னபடி இன்னும் அருகில் வர ரேஷ்மா சற்றென்று தன் பின்னே மறைந்து வைத்திருந்த உருட்டுக்கட்டையால் அவன் தலையில் அடித்தாள். அதை எதிர்பார்க்காத அரவிந்த் தலையை தேய்த்து கொண்டான். பார்த்து ரேஷ், செத்து போயிட போற. நான் செத்துட்டேன்னா உனக்கு நிறைய பிரச்சனை வரும். அரவிந்த், உன்னா கொஞ்ச நாளா சித்திரவதப்பட்டிருக்கேன். என்ன தயவு செஞ்சு விடு. இங்கிருந்து போ, எங்கேயாவது கிளம்பி போ. ரேஷ்மா பிளீஸ். என்ன? நான் உன்னை தொல்லை பண்ண வரல. பொய் சொல்லாத. பிளீஸ், என்ன நம்பு. நான் சொல்றது உண்மை. இல்ல, நான் நம்ப மாட்டேன். ரேஷ்மா. அழைத்தவன் அவள் அருகில் மீண்டும் செல்ல முயல அவள் அவனிடமிருந்து விடுபட எண்ணி வாசலை நோக்கி ஓடினாள். அப்பொழுது வாசலில் அழைப்பு மணி அடித்தது. ரேஷ்மா அதிர்ச்சியானாள். யாரா இருக்கும்? யாரா இருந்தாலும் இப்ப அரவிந்த பார்த்தா அவங்களே ஒரு கதை கட்டிடுவாங்களே. மீண்டும் அழைப்பு மணி விடாமல் ஒழிக்க நடுங்கியபடி கதவை திறந்தாள். பரமேஷ் மற்றும் இருவர் உள்ளே நுழைந்தனர். ரேஷ்மா அவர்களை குழப்பமாய் பார்த்தாள். யார் நீங்க? கேட்ட ரேஷ்மாவை பார்த்து பரமேஷ் புன்னகைத்தான். தோ இங்க ஏதோ சென்ட் ஆஃப் பார்ட்டின்னு சொன்னாங்க, அதான் வந்திருக்கோம். சென்ட் ஆஃப் பார்ட்டியா? ஆமா, உன்னையும் அவனையும் மேல அனுப்பி வைக்கிற பார்ட்டி. பரமேஷ் நக்கலாக சிரித்தபடி அருகில் வர ரேஷ்மா அதிர்ந்தாள். யார் நீங்க? அது தெரியாம நீ சாக மாட்டியா? பரமேஷ் கேட்க அரவிந்த் ஆத்திரமானான். டேய் அரவிந்த் கத்த. கத்தாத அரவிந்த், முதல்ல ரேஷ்மா தான் சாக போறா, அதுக்கப்புறம் தான் நீ. சொன்ன பரமேஷ் தன்னுடன் இருந்த மற்ற இருவருக்கும் கண்கள் காட்டினான். அவர்கள் கைகளில் கத்தி முளைத்தது. ரேஷ்மாவின் மீது பாய முயன்றனர். அவள் விலக முயன்றும் முடியாமல் அவர்களிடம் சிக்கினாள். ஒருவன் கத்தியை ஓங்கி அவள் வயிற்றில் சொருக முயன்றான். ரேஷ்மா தப்பிக்க பிரயாசைப்பட்டும் அவளால் சிறிது கூட அசைய முடியாமல் போக கத்தி அவள் வயிற்றை தொடும் முன் இடையில் வந்த அரவிந்த் அடிவயிற்றில் கத்தி பாய்ந்தது. அம்மா என்று அலறியபடி கீழே விழுந்தான். ரத்தம் பீறிட்டது. ரேஷ்மா நடந்ததை நம்ப முடியாமல் அரவிந்தை பார்த்தாள். ரேஷ்மா, என்னால முடியல. நீ உங்ககிட்ட இருந்து எப்படியா தப்பிச்சுக்கோ. ஓடு ரேஷ்மா, ஓடு ரேஷ்மா. அரவிந்த் மூர்ச்சரிச்சபடி பேச ரேஷ்மாவுக்கு அவனை அந்த நிலையில் விட்டுவிட்டு போக விருப்பம் இல்லை. அவனையே பார்த்தாள். அரவிந்த் பிளீஸ் போ. ரேஷ்மா கதவை திறக்க முயல ஒருவன் அவள் தலைமுடியை பிடித்து இழுத்தான். அதை பார்த்த அரவிந்த் விழிகள் சிவந்தன. சட்டென்று எழுந்தான். கத்தியால் குத்துப்பட்டும் அவளுக்கு ஒரு பிரச்சனைனா திரும்ப எழுந்து நிக்கிற? ரேஷ்மாவின் தலைமுடியை கையில் இழுத்தவன் கேட்க அவனை தன் பலம் கொண்டு மட்டும் எட்டி உதைத்தான் அரவிந்த். ரேஷ்மாவை விட்டவன் எகிரி போய் தாறுமாறாக விழுந்தான். அதை கண்ட பரமேஷும் மற்றவனும் அரவிந்தை நோக்கி ஓடி வந்தனர். மற்றவன் அரவிந்தின் இடுப்பில் கத்தியை பாய்ச்சினான். வலி உயிர் போக அரவிந்த் துடித்தான். குத்தியவன் கழுத்தை பிடித்த அரவிந்த் இருக்கினான். அவன் சுவாசத்திற்கு தடுமாற அரவிந்த் அவனை விடவில்லை. வெளியே யாரும் வரும் சத்தம் கேட்க பரமேஷ் நிலைமை கைமீறி போய்விட்டதை உணர்ந்து வெளியே ஓடினான். நடந்தது எதுவும் நம்ப முடியாத நிலையில் ரேஷ்மா பிரம்மை பிடித்த நிலையில் நின்றாள். அரவிந்துக்கு கண்கள் இருட்டியது. தடுமாறியபடி வெளியே சென்றவன் கேட் அருகில் கீழே விழுந்தான். அவசர அவசரமாக தன் பாக்கெட்டில் கைவிட்டு பர்ஸை வெளியில் எடுத்தான். அம்மாவின் போட்டோவை எடுத்து பார்த்தான். அம்மா, எல்லாம் முடிஞ்சதுமா. என் ரேஷ்மாவனை ஒரு முறை பார்த்துட்டமா, அது போதுமா எனக்கு. ரொம்ப வலிக்குதுமா, சீக்கிரம் கூப்பிட்டுக்கம்மா, என்னால முடியலம்மா. அரவிந்த் துடித்தான். ரத்தம் வெளியேறியபடி இருக்க கண்கள் இருட்டின. மயங்கினான். அரவிந்த், அரவிந்த். ரேஷ்மா கதறியபடி ஓடி வந்தாள். எதிரில் கேட்டை தள்ளி கொண்டு ராஜப்பா வந்து நிற்க பயந்தாள். வேண்டாம், விட்டுருங்க பிளீஸ். ரஷ்மா கத்தியது ராஜப்பாவிற்கு புரியவில்லை. என்னாச்சு? குழப்பமாய் கேட்டான். அரவிந்த காப்பாத்துங்கண்ணா சொன்னபடி மயங்கினாள். டாக்டர், என்னாச்சு? பிரகாஷ் பதட்டமாய் கேட்க வெறும் மயக்கம்தான்.
டாக்டர் சொல்ல நிம்மதியாக உணர்ந்தவன் மயக்கமாயிருந்த ரேஷ்மாவின் அருகில் போய் நின்றவன் விழிகள் கலங்கின. பாவம், இவ என்ன தப்பு பண்ணா இவ்வளவு போய் கொல்ல திட்டம் போட்டிருக்க. நல்ல வேலையா தப்பா எதுவுமே நடக்கல. ரேஷ்மாவின் முகத்தையே பார்த்த பிரகாஷ் அவளிடம் மானசீகமாக மன்னிப்பு கேட்டான். மனதில் சத்யா எழுதி வைத்து சென்ற கடிதம் ஓடியது. என் அன்பான பிரகாஷ், நான் உங்களை மிகவும் நேசிக்கிறேன். என் நேசம் எப்படிப்பட்டது என்றால், எதற்காகவும் நீங்கள் கலங்கக்கூடாது. ஏதாவது ஒரு தவறு செய்துவிட்டு அது உங்களை வாழ்க்கை முழுவதும் குற்ற மனப்பான்மையில் கொண்டு வருவதை நான் விரும்பவில்லை. இனிமேல் உங்கள் வாழ்க்கை ரேஷ்மா மட்டும்தான். நான் கூட இருப்பதால் தானே நீங்கள் எதையெதையோ நினைத்துக் கொண்டு உங்களுக்குள் குழம்பிக் கொள்கிறீர்கள். நான் உங்கள் வாழ்க்கையை விட்டு நிரந்தரமாக பிரிகிறேன். எங்கேயாவது சென்று ஏதாவது செய்து கொள்வேன். பயப்படாதீர்கள், நிச்சயம் உயிரோடு தான் இருப்பேன். எங்கேயாவது நன்றாக இருப்பேன். அந்த நிம்மதியில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நன்றாக வாழ வேண்டும். இதுதான் என் ஆசை. நிச்சயம் இதை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஏனென்றால் உங்களுக்கு என்னை மிகவும் பிடிக்கும். உங்கள் அன்பை இப்பிறவியில் பெற முடியாது சத்யா. ராஜப்பா டென்ஷனாக நின்று கொண்டிருந்தான். நடந்ததை அவனால் இன்னும் நம்ப முடியவில்லை. யாரை கொல்ல வேண்டும் என்று சென்றானோ அவனையே தோளில் தூக்கி கொண்டு வந்து மருத்துவமனையில் சேர்த்தது அவனுக்கு வித்தியாசமான அனுபவமாக இருந்தது. நிறைய ரத்தம் போய்விட்டது. பிழைப்பானா? பாவம் அவன். நிஜமாகவே அப்பாவிதான் போலிருக்கிறது. எந்த பெண்ணிற்காக கொலை செய்ய வந்தோமோ அதே பெண் வந்து அவளை காப்பாற்றுங்கள் என்று கதறுகிறாள் என்றால் நிச்சயம் இவன் தப்பானவன் இல்லை. யோசித்த ராஜப்பா நர்ஸ் வெளியே வர அருகில் சென்றான். பேஷண்ட்டுக்கு நீங்க என்ன வேணும்? நர்ஸ் கேட்க சற்றும் யோசிக்காத ராஜப்பா சொன்னான். அண்ணா, ஓ பாசிட்டிவ் பிளட் வேணும் 2 யூனிட். நான் ஏற்பாடு பண்றேன் சிஸ்டர். ரத்தத்திற்கு ஏற்பாடு செய்துவிட்டு மீண்டும் ராஜப்பா அங்கு வந்தவன் அதிர்ந்தான். ஸ்ட்ரெச்சரில் வெள்ளை துணி போர்த்தப்பட்டிருந்தது. டேய் ராஜப்பா, அழைக்க அண்ணா என்றான் அரவிந்த். ஹாஸ்பிட்டல்ல ஏதோ ஒரு டெட் பாடியை பார்த்து நீதான் நினைச்சு பயந்துட்டேண்டா? ராஜப்பா சொல்ல அரவிந்த் நெகிழ்ந்தான். அண்ணா சொல்லு, என்ன நிஜமாவே தம்பியா நினைக்கிறீங்களா? ஆமா, அதுல என்ன சந்தேகம் கேட்ட ராஜப்பா தொடர்ந்தான். நானும் அனாததாண்டா. அது இல்லனா என்ன சொல்லு? எங்க அம்மா? உங்க அம்மா பாலியல் தொழிலாளியா இருந்தவங்கண்ணா. அரவிந்த் தயங்கி தயங்கி சொன்னபடி ராஜப்பாவின் முகத்தை பார்க்க, அதுக்கு என்னடா இப்போ கேட்ட ராஜப்பா அரவிந்த் முகத்தை பார்த்து சொன்னான். நீ என் தம்பிடா. அரவிந்த் கண்களில் கண்ணீர் வந்தது. சீ, கண்ண தொட. அரவிந்த். அண்ணா, வாழ்க்கை எப்பவும் நான் நினைக்கிற மாதிரி இல்லடா. உன்னை கொல்ல கத்தி ஏத்துட்டு வந்தனா உன்னை தோல்ல தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தேன். அது மாதிரிதான் ஒரு பெரிய நல்ல விஷயம் கூட சட்டுன்னு நடந்துரும். இனிமே எதுக்காகவும் கவலைப்படாத. உங்க அம்மா அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னா எதுக்கு? உனக்காக தான். நீ நல்லா இருக்கணும், அதுக்காக தான். அதை மட்டும் மனசுல வச்சுக்கோ, புரியுதா? ராஜப்பா கேட்க அரவிந்த் நீண்ட நாட்களுக்கு பிறகு புன்னகைத்தான். பர்சில் இருந்த அம்மாவின் போட்டோவை எடுத்து பார்த்தான். அம்மா மகிழ்வாய் இருந்தது போல அரவிந்துக்கு தோன்றியது. ஊருக்கு போயிட்டு வரேன்னா? அரவிந்த் சொல்ல ராஜப்பா புன்னகையுடன் சொன்னான். தைரியமா போடா, நீ கண்டிப்பா ஜெயிப்ப. என்ன நேயர்களே, கதையை எல்லாரும் கேட்டு ரொம்ப ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது கௌதம் கருணாநிதியோட ஒரு வயலன் த்ரில்லர் தான். மீண்டும் அடுத்த நாவல்ல உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஜய் அமிர்தா. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா எல்லாரும் மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க.